மைக்காஸ் உனக்கு 100 ஆயிசு பில்லா சொன்னபடி தங்கத்தை கொண்டு வந்திருக்கேல்ல எப்பவுமே சொல் தவற மாட்டா பில்லா பில்லா பணத்தை கொடுத்து வாங்க வேண்டிய தங்கம் இல்ல இது பலத்தை காட்டி வாங்க வேண்டிய தங்கம் கொஞ்சம் பெட்டியே போடுறியா கேம் எடுத்தாச்சு ஏன் பார்க்கற போட்டு வீட்ல சொல்லிட்டு வந்துட்டீங்களா வீண் எடுத்தால வேண்டாம் போடு பெட்டிய இல்ல you want box take it உலக நாடுகளுக்கெல்லாம் பொதுவா இருக்கிற காவல்துறை தான் இன்டர்போல் அதுல ஒரு அதிகாரியா இருக்கிறதுனால எல்லா நாடுகளுக்குமே போக எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு ஆனா இந்தியாவுக்கு வர்றது இதுதான் முதல் தடவை இடம் தான் புதுசே தவிர இந்த ஃபைல்ல யார் யார் பெயரெல்லாம் நான் குறிப்பிட்டிருக்கேனோ அவங்க எனக்கும் புதுசு இல்லை உங்களுக்கும் புதுசு இல்லை இவங்க உலக மகா கடத்தல்காரர்கள் இன்டர்நேஷனல் ஸ்மக்லர்ஸ் தங்கம் வைரம் வெள்ளி இன்னும் போதைப் பொருள்கள் ஓபியம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இவங்களால நாடு விட்டு நாடு கடத்தப்படுது பல சந்தர்ப்பங்கள்ல பல நாடுகள்ல இவங்க எல்லாம் பிடிபட்டிருந்தாலும் குற்றத்தை நிரூபிக்க சரியான சாட்சியம் கிடைக்காதனால இவங்க எல்லாம் தப்பிச்சிட்டாங்க இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி இவங்க எல்லாருமே மெட்ராஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆக்கிட்டு இங்கேயே தங்கியிருக்காங்கன்னு தெரியுது மிஸ்டர் அலெக்சாண்டர் இதுல எல்லாருடைய பேர் இருக்குது உங்க ரெஃபரன்ஸ்க்கு தேவையில்ல மிஸ்டர் கோகல்நாத் அவங்க எல்லாருடைய பேர் எங்களுக்கு தெரியும் ஹாஜி அப்துல் பிராங்கோ செபஸ்டின் பெரியகோட்ட பாண்டியராஜா காக்கிநாடா பசவரெட்டி இவங்க எல்லாருக்கும் மேல கொலகாரன் கொள்ளக்காரன் பயங்கரவாதி டேவிட் பெல்லா பில்லா இவன் ஏன் சுட்டு கொண்ண இவன் என்ன தப்பு பண்ணினான் ரஞ்சித் காரணம் இல்லாம இந்த பில்லா புலட் சே வேஸ்ட் பண்ண மாட்டான் கரெக்ட் பில்லா சுட்டாருன்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கும் ஆமே ரைட்
You are right, baby. Car nobody shoes. Are the Kandale and a particular? Shoe particularly, Billa. Yena Yirandala and Amakater and another three lady, eh? Stop it. Rajesh. Yes. I want to call the boots a kite. அந்த ஹேஸ் கொஞ்சம் திருப்பு திருப்பு மை காட் ஏதோ பேப்பர் இருக்கு வெரி குட் தேங்க் யூ ரஞ்சித் இவன் போலீஸோட கையாள் நம்ம கூட இருந்துகிட்டே நம்மளையே நோட் பண்ணியிருக்கான் கூட்ஸ் போடலாம் ஆனா நம்மளையே மிதிக்க கூடாது இல்ல இவன் நம்ம பத்தி எதுக்கு கொடுத்த குறிப்பு அது அவனுடைய நம்பர் மேக் மீ அனதர் ட்ரிங்க் வில் யூ மிஸ்டர் அலெக்சாண்டர் எஸ் நமக்கு இன்ஃபார்மரா இருக்கவன கான்ஃபரன்ஸ் இருந்தா நமக்கு மட்டும் தானே தெரியும் யூ ஆர் ரைட் அப்படி இருக்கும்போது எதிரிங்க எப்படி அவன் அடையாளம் தெரிஞ்சிட்டாங்க நீங்க கேக்குற கேள்வி சரி ஆனா அதை நீங்க எங்கிட்ட கேக்குறதா சரியில்லை உங்களுக்கு ஒருவேளை எங்க ஆளுங்க மேல சந்தேகம் இருந்தா அது தப்பு பிகாஸ் ஐ நோ மை மேன் ஈஸி மிஸ்டர் அலெக்சாண்டர் ஈஸி அப்போ நமக்கு தெரியாமலே அவனுடைய ஆள் ஒருத்தன் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கா இல்லையா மிஸ் வர்மா டைம் என்னாச்சு 3 o'clock மிஸ் வர்மா வெரி நைஸ் வாட்ச் தேங்க் யூ சார் இதே மாதிரி வாட்ச் நான் ஜெனிவால பார்த்தேன் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் ரொம்ப விலை ஜாஸ்தி காஸ்ட்லி என் சக்திக்கு மீறினது சார் பாரிஸ்ல என் பிரதர்ல இருக்கான் அவன் எனக்கு பிரசன்ட் பண்ண வாய்ச்சது வெரி குட் வெரி குட் பை மிஸ்டர் அலெக்சாண்டர் பை மிஸ் வாமா எஸ் சார் யார் இது ராதா டீனா ராதா வந்திருக்கா கதவு திற ஹலோ ராதா ஹாய் ஹலோ ரீனா ஹலோ ராதா இப்ப நீ வந்ததுதான் ரொம்ப நல்லதா போச்சு ராதா நீதான் உங்க அண்ணனுக்கு புத்தி சொல்லணும் என்னன்னா ஒண்ணும் இல்ல வேதாளம் மறுபடியும் முருங்க மரம் ஏறிடுச்சா ஒரு முடிவுக்கு வரமாட்டியா எப்படி வர முடியும் ராதா அந்த கூட்டத்தை பத்தி உனக்கு தெரியாது அவங்கள விட்டு நகர்றேன்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட பில்லா இந்த பில்லாவை பத்தி உனக்கு தெரியாது அவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கவே வேண்டாம் அவன் உன் மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறதுக்குள்ள நீயும் ரீனாவும் 1000 miles கண்டாண்ட இருப்பீங்க இந்த உங்க ரெண்டு பேரோட பிளேன் டிக்கெட்ஸ் நான் வயசுல சின்னவளா இருந்தாலும் என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பேன் நம்புறேன் உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும் இது வரைக்கும் கேங்கல ஒன்னா இருந்த ராஜேஷ் நம்ம விட்டு ஓட போறான் ஓடட்டும் அவனை தப்பிக்க விட்டா நம்ம எல்லாருக்குமே டேஞ்சர் அவன் தப்பிச்சாதான் எதையுமே ஈஸியா எடுத்துக்கிறிய இது சின்ன விஷயம் இல்ல ரொம்ப சீரியஸ் மேட்டர் அவன் நம்ம விட்டு ஓடிட்டா ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் எது சின்ன விஷயம் எது சீரியஸ் விஷயம்னு எனக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சிருந்தா பப்ளிக் ஹோட்டல்ல நீ இப்படி ஜாலியா இருக்க மாட்டே பப்ளிக் ஹோட்டல்ஸ் பிரைவேட் பிளேசஸ் எல்லாமே எனக்கு ஒண்ணுதான் ரஞ்சித் எனக்கு துணை யார் இது இல்ல டாக்ஸி டாக்ஸி டிரைவர் வேகமா ஏற்படுவோம் சீக்கிரம் போவா ஹரிய டிரைவர் ஏன் வண்டி எழுதிட்ட
அந்த கூட்டத்தை பத்தி உனக்கு தெரியாது. அவங்கள விட்டு நகரேன்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட பில்லா இந்த பில்லாவை பத்தி உனக்கு தெரியாது. பில்லா Thank you. என்ன பாக்குறீங்க? உன் பேர் என்ன சொன்ன? தீபா. 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 எனக்கு ரெண்டு வகையான பெண்களை பிடிக்கும். ஒன்னு டைம் கொடுத்து நிதானமா என் வலையில விழுறவங்க. ரெண்டு டைம் கொடுக்காமலேயே என்னை தன் வலையில விழவாக்குறவங்க. இதுல நான் எப்படி? நீ ரெண்டோ டைப். நாலு மணி நேரத்துக்கு முன்னாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னே தெரியாதவங்க இப்ப ஒரே ரூம்ல ஒரே பெட்ல இருக்கோம்னா அப்படி என்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி? பர்சனாலிட்டி, அழகு. ஐ லவ் யூ. நீங்க தான் நான் மனசார தேடினவர். இந்த மாதிரி லவ் டயலாக் எல்லாம் கேட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சு. நான் உண்மையை தான் சொல்றேன். சுலபமா ஒரு பெண் மனசுல என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஆழமான பொண்ணுங்க கிட்ட நான் சகவாசம் வச்சுக்கிறது இல்ல. அதனால தான் பில்லா இன்னும் உயிரோட இருக்க. ஓ காட், கெட்டிங் லேட். வை ஹரி பில்லா, இன்னொரு பெக். சம் அதர் டைம் பேபி. ஹலோ, டிஎஸ்பி அலெக்சாண்டர் ஸ்பீக்கிங். நான் ரீனா பேசுறேன். ஆமா, ஹோட்டல் அசோக்ல பில்லா என் கூட தான் இருக்கான். ப்ளீஸ் கம் குவிக்லி. நோ ரீனா, அவனை விட்டுறாத. நாங்க உடனே புறப்பட்டு வரோம். அது வரைக்கும் அவனை எப்படியா சமாளிச்சுட்டு. ஓகே. ஓ ஆண்டி, இன்னும் ஒரு மணி நேரத்துல வந்துடுறேன். கண்டிப்பா வந்துடுறேன். ஹோட்டல்ல தானே இருக்கேன். ஊரை விட்டு ஓடிட்டேன். நிச்சயமா வந்துடுறேன். ஓகே ஆண்டி, பாய். ஆண்டி லேட் ஆயிடுச்சுல. ஓ, அடுத்த முறை வரும்போது ஆண்டியும் கூட்டிட்டு வா. நான் வரேன். பில்லா, அதுக்குள்ள என்ன அவசரம்? உன்னையே பார்த்துட்டு இருந்தா போதுமா? என்னையும் பார்க்க வேண்டாம்.
நான் உன் ஆண்டியே தான் வர சொன்னேன் கீழே நிறைய மாமனங்க வந்து நிக்கறாங்களே காம் பெல்லா டிஎஸ்பி பேசுறேன் நீயா வந்து சரணாகதி அடைஞ்சா உன் உயிருக்கு ஆபத்து இல்ல என்ன பாக்குற பெல்லா அவங்க உன் கையில விலங்கு போடுறதுக்கு முன்னாடி நீ என் வார்த்தையை கேட்டுக்க நீ அழைக்காம ஓடி வந்தேனே ஏன் நீ அழகோட விளையாட உன்னை அனுபவிச்சேனே ஏன் நீ காதலன் ராஜேஷ கொண்டே सुटी எனக்கு அவன் உயிரோட வேணும் கம் இல்ல அது தோட்டா இல்லாத துப்பாக்கி பரவாயில்ல பூமண்டலிய மசாலா இருக்கு தேங்க் யூ போலீஸ் உனக்காக வெயிட் பண்றாங்க போ பண்ணட்டும் உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டு போலீஸ்காரங்களும் பில்லாவுக்காக வெயிட் பண்றாங்க பட் ஒன் திங் தீபா இந்த பில்லா பிடிபட மாட்டா இவனை யாராலயும் பிடிக்கவும் முடியாது ரொம்ப தைரியமா தான் பேசுறேன் நீ தப்பிச்சிருவியா நிச்சயம் இந்த ரிவால்வர் காலி என்ன உனக்கு தெரியும் எனக்கும் தெரியும் ஆனா போலீஸ்க்கு தெரியாது பெல்லா இனிமேலும் வெயிட் பண்ண முடியாது நாலு பக்கமும் போலீஸ் சூழ்ந்தாச்சு இங்க இருந்து தப்பிக்க முடியாது மரியாதையா சரண்டர் ஆயிடு கம் ஆன் இறந்தவங்க அண்ணன் ராஜேஷுடைய ட்ரெஸ்மா இது ரீனா உடல எங்க பாத்தீங்க ஹைவேஸ்ல ஒரு குழியில கை பின்னாடி கட்டப்பட்டிருந்தது பாடி பொசிஷனை பாக்கும்போது கார்ல இருந்து தள்ளி இருப்பாங்க போல இருக்கு திருமணங்கள் சொர்க்கத்துல தான் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க எங்க அண்ணனுக்கும் ரீனாக்கும் சொர்க்கத்துல தான் திருமணமே நடக்கும் போல இருக்கு இந்தாங்க டாக்டர் பிரேத பரிசோதனைக்கு பின்னாடி அவளோட இறுதி சடங்குகளை ஹாஸ்பிடல்லே நடத்திடுங்க நான் வரேன் மிஸ் ராதா ஏமா உங்க அண்ணனோட சடலத்தை தான் பார்க்கல ரீனாவோட பாடியாவது போனவங்கள பார்க்கறத விட அவங்கள போக வெச்சானே அவன தான் நான் பார்க்கணும் மியா 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 கராட்டேயில் ஜூடோ கத்துக்க வந்திருக்கே ஆமா நான் தான் ஓகே உனக்கு தான் வயசு அழகு இருக்குதே இத வச்சே எந்த ஆம்பளை சாச்சிரலாமே எதுக்கு கராட்டேயில் ஜூடோவும் எங்க அண்ணனை கொன்னவனே ஓஹோ பழி தீர்க்க தான் இந்த பயிற்சியா மான் குட்டி புலியா மாறறேன்னு சொல்றியே இது உனக்கே நியாயமா இருக்குதா இந்த பட்டு மேனிக்கு எதுக்குமா சண்டையும் சச்சரமும் நான் சொல்றத கேளு கேட்டா வெரி குட் உன் கையில மட்டுமல்ல உன் குணத்திலேயே வலு இருக்குது என் முதல் பரீட்சையிலேயே நீ பாஸ் பண்ணிட்ட எதிரிக்கு பயப்படாம எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம் உடையவங்க தான் கராட்டே ஜூடோ எல்லாம் கத்துக்க முடியும் உங்ககிட்ட தேவையான தைரியம் இருக்குதான்னு டெஸ்ட் பண்ண அப்போ இருக்கு கண்டிப்பா கத்து கொடுக்கறேன் இன்னையில இருந்து நீ ஏ ஸ்டூடண்ட் थैंक यू இது பாடம் 1 ஆள தெரியாம அனாவசியமா யார்கிட்டயும் கைய கொடுக்க கூடாது ஓகே
Thank you. Yes, madam. Coffee. மிஸ் ராதா, உன்னை கைது பண்ண வாரண்டோட வந்திருக்கோம். எனக்கு வாரண்ட? எஸ், ரொம்ப காலம் போலீஸை ஏமாத்த முடியாது மேடம். ஏமாத்துறவ? பப்ளிக் ஹோட்டலுக்கு தைரியமா வரமாட்டா இன்ஸ்பெக்டர். நான் என்ன குற்றம் செஞ்சேன்? கொலை குற்றம். மிஸ் ராதா, மிஸ் ராதா, ராதா பேசாம துப்பாக்கியை கொடுத்துரு. எங்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. என் காரியம் முடியற வரைக்கும் நீங்க என்ன கைது செய்யவே முடியாது. சொன்னா கேளு. உனக்கு டோன் மூ. உனக்கு வேண்டி உதவியெல்லாம் நாங்க செய்யறோம். போலீஸ் தலையை கீழே போடு. மிஸ்டர் ரஞ்சித், இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? இவனால நமக்கு என்ன லாபம்? நோ, பப்ளிக் ஹோட்டல்ல ரெண்டு இன்ஸ்பெக்டர்களை பணமாக்கிற புத்திசாலி இவ. இத விட சாமர்த்தியம் வேணுமா? விக்ரம், ஐ டெல் யூ சம்திங், யூ நோ ஷீ இஸ் கிரேட். எக்ஸாக்ட்லி. ஆபத்து வந்தா பூனை கூட புலி மாதிரி பாயும். இவ என்ன ஒரு பெரிய பிஸ்தா? ஜஸ்ட் அ மொமெண்ட். என்ன சொன்னே? பெரிய பிஸ்தா. இதுக்கு பேர் சூப்பர் ஹிட். எழுந்திருச்சிருவார? தூக்கி விடணுமா? குட், வெரி குட். ரஞ்சித், இங்க நடந்தது எல்லாம் நான் பார்த்தேன். வளையல் போடுற கையில இவ்வளவு வித்தியா என்ன? உனக்கு நல்லா தெரியும், இந்த பில்லாவுக்கு சிம்பிள் பொண்ணுங்களை விட சீர பொண்ணுங்க தான் ரொம்ப பிடிக்கும். இன்னிலிருந்து நம்ம கேங்கல நீ ஒரு மெம்பர். தேங்க் யூ பில்லா. நல்லா நடிச்சீங்க. இந்தாங்க பணம், எண்ணி பாத்துங்க. தேவையில்லைங்க, சரியா தான் இருக்கும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்ப நடந்த நாடகம் யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா டூப்ளிகேட் குண்டுக்கு பதிலா உண்மையான குண்டே உங்க மேல பாய். சத்தியமா எங்களால எந்த செய்தியும் வராதுங்க. நாங்க ரவுடிங்க தான், ஆனா நாணயமானவங்க. தேங்க்யூ, நீங்க புறப்படலாம். அப்ப நாங்க வர்றோம். வணக்கம். வாமா போலாம். ராதா, நீ ரெண்டாவது பரிசீலனை ஜெயிச்சிட்ட. கண்டிப்பா சொல்றேன், நீ நினைச்சத சாதிச்சிடுவே. தேங்க்யூ, பெஸ்ட் ஆஃப் லக். ஆள தெரியாம அனாவசியமா கை கொடுக்க கூடாது. சாரி, நீங்க சொல்லிக் கொடுத்த பாடந்த. கிரேட், குருவுக்கு மிஞ்சின சிஷி ஆயிட்ட. எஸ் கிங் குயின்.
நேரம் போய்கிட்டே இருக்கு. இன்னும் நம்ம ஏஜென்ட் டாஸ்டின் போனே வரலையே. ஒரு தானா வர. உனக்கு எதுவுமே விளையாட்டுனா. ரஞ்சித் ஸ்பீக்கிங். நான் தாஸ் பேசுறேன். சில்வர் பீச்சுக்கு சரியா 11:30 மணிக்கு பில்லா வர சொல்லுங்க. 11:30 மணிக்கு. ஓகே. சொன்ன நேரத்துக்கு பில்லா அங்க இருப்பான். என்ன இங்க டைரி பழைய பஞ்சாங்கமா இல்ல நம்ம சம்பந்தப்பட்ட பஞ்சாங்கம் உலக கடத்தல்காரங்க அத்தனை பேரோட பேரு விலாசம் டெலிபோன் நம்பர் எல்லாம் அந்த டைரியில இருக்கு பணம் நம்ம விட்டு போகலாம் ஆனா இந்த டைரி நம்ம விட்டு போக கூடாது சுருக்கமா சொன்னா நம்ம எல்லாரோட உயிரும் இந்த டைரியில தான் இருக்கு ஐ சீ எதிர்பாராத சந்திப்பு மிஸ்டர் டிஎஸ்பி என்ன பண்ண உனக்கு இன்னைக்கு நாள் சரியில்லை இங்க இருந்து தப்பி ஓட பார்த்த உயிர் போயிடும் எனக்கு தெரியும் டிஎஸ்பி சார் இதுல நிறைய பணம் இருக்கு என்ன நீங்க தப்பிக்க விட்டீங்கன்னா இதுல இருக்க லட்சக்கணக்கான ரூபாய் உங்களுக்கு தான் பெட்டி எடுத்துட்டு மரியாதைக்கு வா எக்ஸ்கியூஸ் மீ நீங்க பெட்டியை பாத்தீங்களே தவிர இந்த பணத்தை பார்க்கல நீங்க லைஃப் லாங் உழைச்சாலும் மொத்தமா உள்ள பணம் உங்களால பார்க்கவே முடியாது அள்ளி கொட்டுற அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் டேக் இட்
150. நீ அந்த போக போய் பாரு. சைமன் ஜம்பு கோன் சார் சைட் சைட். சார் பிரிட்ஜுக்கு அந்த பக்கமும் பாரா போட்டிருக்கிறேன். அவன் எந்த பக்கம் போனாலும் சரி நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவும் முடியாது. வெரி குட் மிஸ்டர் வர்மா, நான் ஹெட் குவார்டர்ஸ் போறேன், ஒரு முக்கியமான வேலை. எஸ் சார். வர்மா. எஸ் சார். எந்த காரணத்துக்கு ஒண்ணு பில்லாவை தப்பிக்க விடக்கூடாது. எஸ் சார். டிஎஸ்பி சார், பில்லா நேரா கார்வோட். நீ எப்படி இங்க வந்த? சாவுக்கும் குட் பை சொல்ற சாமர்த்தியம் இந்த பில்லாவுக்கு உண்டு அலெக்சாண்டர். பில்லா பிடிபட மாட்டா, அவனை யாரும் பிடிக்கவும் முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? காரை நேரா விட்டு இத பார். உனக்கு பலமா அடிபட்டிருக்கு, வாய் வீரம் காட்டாம என் வழிக்கு வந்தனா உன்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து. ஷட் அப். உன்கிட்ட உயிர் பேச்சு நான் கேட்கல. கார நேரம் ஓட்டு. இந்த வீம்பு வேண்டாம் பில்லா. இந்த நிலையில ஷட் அப், பேசாம கார ஓட்டு. டிஎஸ்பி, உன் தலைக்கு நேரா குறி வச்சிருக்க. ஏதாவது தப்பு பண்ண நினைச்ச மூளை சதறிடும். ஓட்டு. ரகசியம் உங்களோட இருக்கட்டும், என்னுடனே இருக்கும். நல்லவனோ கெட்டவனோ பரலோக சாம்ராஜ்யத்துல பில்லாவுக்கும் ஒரு இடம் உண்டு. தேங்க்யூ ஃபாதர். For as much as it hath pleased Almighty God of His great mercy to take unto Himself the soul of our dearest brother here departed, we therefore commit his body to the ground, earth to earth, ashes to ashes, dust to dust. எதிர்பார்த்து துப்பாக்கிலயோ போற வெள்ளத்திலயோ சாக கூடாது. அவன் வஞ்சத்துக்காக அவன் இன்னும் கொஞ்ச காலம் உயிரோட இருக்கலாங்கிறியாமா? எவ்வளவு வெறுப்புமா அவன் மேல உனக்கு. விஜய், ஆறு மாசத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் ரெண்டு அநாத குழந்தைகளை கூட்டிக்கிட்டு என்கிட்ட வந்தான். அவனை பாக்குறதுக்கு ஒரு அப்பாவியமா இருந்தது. அந்த குழந்தைகளோட தாய் கூட இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்பாவை காணணும் சொல்லி என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணான். நான் கூட உங்களை அவங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்க சொன்னேன், ஞாபகம் இருக்க? ஆமா சார், பாகவதர் மாதிரி ஒரு ஆசாமி. எக்ஸாக்ட்லி. அந்த கம்ப்ளைண்ட் பில் எடுத்துட்டு ரூம் போவான்.
சாமிக்கும் கூட்டத்து மனுஷருக்கும் வாயுள்ள ஆட்களுக்கும் வசதியுள்ள பேர்களுக்கும் வணக்கம் ஐயா வணக்கம் சொன்னே வணக்கம் ஐயா வணக்கம் சொன்னே நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊர் உண்டு ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேர் உண்டு நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊர் உண்டு ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேர் உண்டு என்ன பத்தி ஆயிரம் பேரு என்னென்ன சொன்னாங்க இப்ப என்ன செய்வாங்க என்ன பத்தி ஆயிரம் பேரு என்னென்ன சொன்னாங்க இப்ப என்ன செய்வாங்க நாட்டுக்குள்ள உனக்கு ஒரு ஊர் உண்டு ஊருக்குள்ள உனக்கு ஒரு பேர் உண்டு தான் தன்னட்டு தங்கு முக்கடிக்கு தாளம் வேன் தன்னட்டு திக்கு முக்கடிக்கு தாளம் நாலுபடி மேலே போனா நல்லவன விட மாட்டாங்க ஆடுபட்டு பேரே சேர்த்தா பல கதைகள் சொல்லுவாங்க நாலுபடி மேலே போனா நல்லவன விட மாட்டாங்க ஆடுபட்டு பேரே சேர்த்தா பல கதைகள் சொல்லுவாங்க யாரு சொல்லி என்ன பண்ணா நானும் இப்ப நல்லா இருக்கேன் உங்களுக்கும் இப்ப சொன்னேன் பின்னால பார்க்காத முன்னேறு முன்னேறு நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊர் உண்டு ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு என்ன பத்தி ஆயிரம் பேரு என்னென்ன சொன்னாங்க இப்ப என்ன செய்வாங்க இந்த பட்டமா இல்லாம விட்டு பாருங்க உங்க சங்கீதத்தை
விடுறேன் விட்டு பாக்குறேன் இந்த பொட்டி இல்லாம சங்கீதம் வராதா கூட்டம் சேராதா இந்த இந்த உன் பிச்சை காசு ஓடு கழுத நான் சொந்தமா கத்திக்கிறேன் கத்து கத்திக்க என்னமா இவ கூட ஆடித்தான் எங்களுக்கு பழப்பு நடக்கிற மாதிரி எங்களுக்கு இல்ல வீடா வித்து பழச்சுக்கிறோம் டே சொக்கா தூக்குங்கடா பொட்டிய இனிமே எந்த மூலத்தை அடிக்கிறாங்கன்னு பாப்போம் வாங்கடா சரிக்கா ஆமா ஊர்ல வேற மேடமே இல்ல இவன் ஒரு மேடம் தான் போவேன் டேய் போனது போக மிச்சோட பாடா சாப்பாடு தேருமா சாயா தேருமா அஞ்சு ரூபாய் சொச்சா இருக்கு மாமா அஞ்சு கட்டையில கத்தி அஞ்சு ரூபாய் கவலைப்படாதீங்க மாமா இந்த அஞ்சு ரூபாய் போக வீட்டுல உண்டியில இருபது ரூபாய் இருக்கு சாப்பாட்டுக்கும் சமாளிச்சுக்கினேன் வாடகை பணத்தையும் கொடுத்துக்கலாம் அட உயரா பிரச்சனைங்கிற அழகா படிக்க வேண்டிய பிள்ளைங்க இப்படி ஆடி பாடி ஐயா சாமின்னு காசுக்கா கை நீட்டினா சங்கடம் இல்ல ஐயா இன்னைக்கோ நாள் வர்றவங்க யாரது டாடியா டாடி இல்ல மாமா டாடி அவரு அவரு உங்களை பார்த்தாங்கன்னா அட தெருவுக்காய பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னு சங்கடப்படக்கூடாது எவனோ ஒருத்த மாமா பிள்ளைகள் நல்லா படிக்க வச்சான்னு சந்தோஷப்படணும் உங்க அப்பா வரும்போது நீங்க எல்லாம் ஸ்கூல்ல படிக்கலாம் மாமா அப்பா உங்களை பார்த்தா நிச்சயமா சந்தோஷப்படுவாங்க படாம பட்டுதான் ஆகணும் ரோஜா செடி ரோட்ல கிடந்தா அதை மிதிச்சிட்டு போறாங்க தவிர மதிச்சு யாரும் எடுக்க மாட்டாங்க நான் எடுத்திருக்கேன் ஒண்டி கட்டியா இருந்த இப்ப குடும்பம் ஆயிட்டேன் சரி பில்லா செட்டு போயிட்டான்னு எங்கிட்ட சொல்றீங்க நீங்க ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி போனவன் கடிய போலீஸ்ல அவுட் விட வேண்டாரே அவனை பத்தி உங்ககிட்ட தான் பேசியாங்க ராஜப்பா எங்கிட்டயா என்னடா வம்பா போச்சு பாடையில போனவன் பத்தி பாடுறவன் கிட்ட என்ன பேச்சா எனக்கும் அவனுக்கு என்ன உறவா சிநேகிதமா இல்ல உடம்பு பிறந்தவனா ராஜப்பா உறவு இல்லாட்டாலும் உனக்கு அவனுக்கு ஒரு பெரிய ஒற்றுமையே இருக்கு இத பாரு பில்லாவோட போட்டோ இது பில்லாவா எங்கிட்டே ஓடுறீங்களா இது பில்லா இல்ல நான் இல்ல இவன் தான் பில்லா அப்போ இவனுக்கு பதிலா என்ன நீ பில்லாவை மாறணும் நல்லா இந்த கதை அம்மா என்ன விட்டுடுங்க இப்பதான் சொன்னீங்க அவ ஆளுங்க மூணு நாள் போலீஸ் கையாளுகளை கொண்டாங்க சாமி முகர கட்ட ஒரே மாதிரி இருந்தா மட்டும் போதுங்களா அவங்க ஆளுங்க ரெண்டே நிமிஷத்துல அடையாளம் கண்டுபிடிச்சு வாருங்க அந்த பிள்ளை எங்க நான் எங்க அவ வாய சொல்றா பொட்டு பொட்டு சும்மா சொல்றீங்க நான் எங்க சொல்லுவேன் இட்லி தோசை உனக்கு நான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன் தோசை சொல்லுவா ராஜப்பா பில்லா இறந்துட்டாங்க ரகசியம் உன்னை என்னை தவிர வரைக்கும் யாருக்கும் தெரியாது அதே போல நீ பில்லாவா நடிக்க போறங்கிற உண்மை இந்த உலகத்துல யாரும் தெரிஞ்சுக்க முடியாது போலீஸோ இல்ல பில்லாவோட ஆட்களோ நிச்சயமா உன்னை பில்லான்னு தான் நினைப்பாங்க அங்கதான் எனக்கு டேஞ்சர் நான் தான் பில்லா போலீஸ் பிடிச்சுக்கிட்டா தோலை விரிச்சு உப்பு தடவ மாட்டான் அதை நான் பாத்துக்கிறேன் உப்பு தடவுறதையா ராஜப்பா உன் உதவியால போலீஸ் இந்த பில்லாவோட கேங்கியே சுத்தி வளைச்சுன்னு வச்சுக்கோ சரி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இவன் பில்லா இல்ல சொல்லோட அர்த்தம் இப்ப எனக்கு கொஞ்ச காலமா தான் புரியுது நான் தனி கட்டியா இருக்கும் போது தைரியமா தான் இருந்தேன் அப்போ நீங்க இதை சொல்லி நீங்க சரி ஓடுற ஆலயம் சாவும் நூலியம் சாவும் ஒத்துட்டு இருப்ப சாமி இப்ப நான் ஒரு டிக்கெட் இல்ல பாத்தீங்களா சாமி நான் இருக்கேங்கிற நம்பிக்கையில எப்படி நிம்மதியா தூங்குறாங்க இதுக்கு தூக்கத்தை கெடுக்குவா இந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு துக்கத்தை உண்டாக்குவா ஆனா எவனோ ஒருத்தன் பிள்ளை வேஷம் போடுறான் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மோசம் போயிடுமே சாமி நான் வாயை பிறந்துட்டா இதுக்கு வாய் கேசாமி சொர போடுறது ஏழுங்க பத்தி மீட்டிங் பேசுவானுங்க ஆனா ஊட்டி உலக ஒரு பைய கூட வர மாட்டான் சார் ராஜப்பா ஊரா பிள்ளைங்க மேல உன் பாசத்தை ரொம்ப வளர்த்துட்டு பின்ன தம்பி தங்கை இல்லாத அனாதியாச்ச சாமி நாங்க எனக்கு பாசம் இருக்காதா அதுகளும் பாவம் என் மேல உசிரிய வச்சிருக்கு ராஜப்பா இந்த பிள்ளைங்க மேல எவ்வளவு பாசம் காட்டும் அவங்களை எப்படி வளர்க்கணும் கௌரவமா கண்ணியமா வளர்க்கணுமா இல்ல தெருவுல ஆடி பாடி திரு திருவா அலைஞ்சி கேவலமா பிச்சு எடுத்து வளர்க்கணுமா
அவங்களுக்கு வயிறு பெருசா வாழ்க்கை பெருசா நாலு பிள்ளைங்க மாதிரி படிச்சு பட்டம் வாங்கி என்ஜினியர் ஆக வேண்டாமா டாக்டர் ஆக வேண்டாமா வீதி தான் விதி லான்ஸ்ல வாட் டு டு ஃபார் தட் வெங்கசாமி குழந்தைங்க தெய்வம் தான் தெய்வத்தை திருள விடக்கூடாது தான் ஆனா இதுக்கு நான் எப்படி படிக்க வைப்பேன் எங்க போவேன் அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் நான் பண்றேன் அவங்கள ஹாஸ்டல் சேர்க்கிறேன் அருமையா படிக்க வைக்கிறேன் உன் கனவெல்லாம் நான் பூர்த்தி செய்யறேன் ஆனா இத்தனையும் நீங்க சொன்னது நான் செஞ்சா சேவிங்க ஆச்சா எனக்கு இறக்கம் இருக்கு பாசம் இருக்கு பில்லாவும் கூட்டாளியும் எனக்கு எதிரி இல்லை உழைச்சு பிழைக்கிறதா வாழ்க்கை நினைக்காம அடிச்சு பிழைக்கிறதா வாழ்க்கை நினைக்கிறாங்களே அவங்க இந்த நாட்டுல இருக்காமா இந்த குழந்தைகளுக்கு நீ இருக்க ஆனா அவங்களால அனாதையான பல குழந்தைகளுக்கு யார் இருக்காங்க சொல்லு ராஜா சொல்லு என்ன மன்னிச்சிருங்க சாமி இந்த மர மண்டைக்கு இன்ச்சிஞ்சதா ஏத்தணும் சாமி உங்க சொல்லுக்கு சம்மதம் தேங்க்யூ ராஜப்பா தேங்க்யூ ராஜப்பா என் லட்சிய நிறைவேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு உன் லட்சியத்தை நான் நிறைவேற்றிருக்கிறேன் இனிமே இந்த பிள்ளைங்களோட எதிர்காலம் என்ன சேர்ந்தது அதோட அவங்க அப்பா யாரு எங்க இருக்காரு ஜெகநாத் நீ விடுதலையாகி வெளியே போவ இன்னும் ஒரே ஒரு மாசம்தான் இருக்கு அதுக்குள்ள ஏன் இவ்வளவு வருத்தப்படுறேன் நீ வெளியே போனதும் உன் காணாம போன குழந்தைங்க கண்டிப்பா உனக்கு கிடைச்சிடுவாங்க சரி ஜெஜே இவ்வளவு நல்ல மனுஷன் நீ உனக்கே இந்த நிலைமை வந்தது ஒரு சதிகார கும்பல்ல நானும் ஒருத்தனா இருந்தேன் பூட்ட உடைக்கிறது தான் என்னுடைய தொழில் அது தப்புன்னு உணர்ந்து என்னுடைய பழைய தொழிலான சர்க்கர் கம்பளிலேயே போய் சேர்ந்தேன் ஜெஜே ஹலோ வா வண்டில உட்காரு நோ தேங்க்ஸ் ரஞ்சித் நான் வேற பாதியில போயிட்டு இருக்கேன் ஜெஜே அதனால தான் கார்ல போனவன் இப்ப தெருவில் போய்கிட்டு இருக்க தட்ஸ் ஆல் ரைட் ஜெஜே ரெண்டு பேரும் திசை மாறி போனாலும் பழைய சிநேகத்துக்காக என் கூட கொஞ்ச தூரம் வரலாம் இல்லையா வா உன விட்டுறேன் கெட் இன் எனக்கு ஒரு காரியம் ஆகணும் என்ன காரியம் ஒவ்வொரு முதல் தேதியும் ரத்தன்லால் மில்ஸோட சம்பள பணம் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் பேங்க்ல இருந்து ஆபீஸுக்கு ஒரு பாத வழியா போகுது பாதம் முழுக்கவும் வேனுக்கு நாலா பக்கம் பாதுகாப்பு இருக்கு பிரயாண டைம் அரை மணி நேரம் தான் உன்னை நான் எப்படியாவது ஓடுற வேனுக்குள்ள உட்கார வச்சிருக்கேன் இந்த நல்ல வேலைக்கு என்னையே தேர்ந்தெடுத்த உங்ககிட்டதான் எவ்வளவோ ஆளுங்க இருக்காங்களே ஜே ஜே அந்த வேன்ல ஒரு சேஃப் இருக்கு அந்த சேஃப்ல தான் பணம் எல்லாம் இருக்கு அந்த சேஃப் அரை மணி நேரத்துக்குள்ள திறக்கிறதுக்கு உன்னை விட்டா வேற ஆளே இல்ல டிரைவர் ஸ்டாப் தி கார் ஜே ஜே இன்னும் நீ உன் பதில சொல்லலையே நான் தான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேனே உன்னுடைய பாதை வேற என்னுடைய பாதை வேறன்னு இடியட் மாதிரி பேசுறிய இந்த சர்க்கஸ்ல உனக்கு என்ன கிடைக்கும் நான் சொல்ற காரியத்தை நீ செஞ்சா உனக்கு 1.5 லட்சம் ரூபாய் கிடைக்கும் நோ சான்ஸ் ரஞ்சித் பாடுபடுறதுதான் தொழில் பூட்ட உடைக்கிறது தொழில் இல்ல என்ன பையன் அழறீங்க மம்மிய ரிஜி ஹாஸ்பிடல் கொண்டு போயிட்டாங்க டாடி ஆஸ்பத்திரிக்கா எதுக்கு ஆமா டாடி மாடிப்படியில இருந்து மம்மி தலை குப்புற விழுந்துட்டாங்களா அடுத்த வீட்டு ஆண்டி ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணி மம்மிய மம்மிய காமா இருங்க யாரும் அழறீங்க அம்மா ஒண்ணும் ஆகாது நீங்க தைரியமா வீட்ல இருங்க நான் ஓடி போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன் இந்தா உங்க மனைவியோட நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு மிஸ்டர் ஜெகநாத் உடனே ஆபரேட் பண்ணி ஆகணும் அதுக்காக வெளியில இருந்து ஸ்பெஷலிஸ்ட வரவழைக்கணும் அதுக்கெல்லாம் பணம் அதிகமா செலவாகும் உங்களால டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நீங்க தான் தெய்வமா இருந்து என் மனைவியை காப்பாத்தணும் நான் பணத்தோட வந்துறேன் டாக்டர் பணத்தை பத்தி அப்புறம் பேசுவோம் முதல்ல நீ வேலையில இருக்கியா இல்லையாங்கறத பத்தி முடிவு பண்ணுவோம் என்ன சார் சொல்றீங்க வேலைய பத்தி இப்ப என்ன பிரச்சனை எதுக்கு என்னங்கிற கேள்வி இப்ப வேண்டாம் உன்னை நான் டிஸ்மிஸ் பண்ணிட்டேன் நீ போலாம் காரணம் இல்லாம எப்படி சார் டிஸ்மிஸ் பண்ணுவீங்க விளக்கம் சொல்றதுக்கெல்லாம் இப்ப நான் தயாரா இல்ல யூ கேன் கோ அஸ்கல் எனக்கு வர்ற கோபத்துக்கும் கழுத்தை பிடிச்சு நெரிச்சிடுவேன் ஆனா என் மனைவி இருக்கிற நிலைய நினைச்சா வெரி குட் மேனேஜர்
சொன்னபடி செஞ்சிட்டீங்க பட் ஒன் திங் நாங்க தான் ஜெய ஜெய தூக்க சொன்னாங்கறத யார்ட்டயா சொன்னீங்க நாங்க உங்களை மேல தூக்கிடுவோம் ரத்தன்லால் மில்ஸோட வேன் இந்த ரோடு வழியா தான் போகும் இது லெவல் கிராசிங் இந்த இடத்துல தான் நீ வேனுக்குள்ள போகணும் போறது இருக்கட்டும் வேனுக்குள்ள போறது எப்படி எந்த ஷெட்ல நிக்குதோ அங்கே அது கடியில ஒரு ஸ்பெஷல் வழி பண்ண சொல்லி நம்ம மெக்கானிக் கிட்ட சொல்லிருக்கேன் ஒரு ஆள் உள்ள போற அளவுக்கு கட் பண்ணி ரெண்டு ஸ்க்ரூ போட்டு இருப்பான் ஓ வேலை வேனுக்கு அடியில போய் அந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் கழட்டணும் தெரியுதா ஜே ஜே இது ஒரு சிகரெட் கேஸ் வேன்லயே விட்டுட்டு வந்துட்டேன் அவனை சர்ச் பண்ணுங்க நீ எஸ்பி சார் நான் திருநது தப்புதான் சட்டப்படி நீங்க என்ன செய்யணுமோ செய்யலாம் அதுக்கு முன்ன உயிரோட போராடிக்கிட்டு இருக்கிற மனைவிக்கு இந்த பணம் தேவைப்படுது தயவு செய்து இதை மட்டும் கொடுத்துருங்க சார் சாரி ஜே ஜே இது திருட்டு சொத்து டிஎஸ்பி சார் என்ன கைது செய்யுங்க ஜெயில போடுங்க என்ன தண்டனை வேணுமானாலும் வாங்கி கொடுங்க அண்ணா ப்ளீஸ் இந்த பணத்தை மட்டும் சாரி ஜே ஜே என்னால எந்த உதவியும் உனக்கு செய்ய முடியாது கூட்டிட்டு போங்க ஜே 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 இல்ல சுட்டுவேன் அன்னைக்கு என் கால்ல பட்ட குண்டடியால அந்தரத்துல கயிற்று மேல அனாவசியமா நடந்து கை தட்டல் வாங்கின இந்த சேஜு இன்னைக்கு சாதாரண தரையில கூட நடக்க முடியாம கஷ்டப்படுறோம் என் மனைவி ஜானகி ஹாஸ்பிட்டலையே செத்து போயிட்டான் அதுக்கப்புறம் என் ரெண்டு பிள்ளைகளும் எங்க போச்சுன்னே தெரியல அவங்களும் செத்து போயிட்டாங்களோ உயிரோட இருக்கிறாங்களோ தெரியல இவ்வளவுக்கும் காரணம் இரும்பு மனசு படைச்ச அந்த டிஎஸ்பி அவனை நான் கடைசி வரைக்கும் விட போறதில்லை கருப்பையா பழிக்கு பழி கருப்பையா பழிக்கு பழி வாங்க தங்கா
ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி வரைய ஆயிட்டீங்களே டிரஸ் எப்படி மாமா ஆ சும்மா சிறு சிலுக்குதுடா கண்ணு நானும் எம்புட்டு நிறமா பாக்குறேன் அழியாலுமே தெரியல அதுக்கப்புறம் உத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது என் உசிரே வருதுன்னு பாருங்க நல்லா படிக்கணும் அப்பதான் ஆண்டவ துணை இருப்பான் ரவி நீ இன்ஜினியர் ஆகணும் ரமா நீ டாக்டர் ஆகணும் நீங்க சத்தியமா ஆயிடுவீங்க சாமி உங்க சொல்ல நீங்க காப்பாத்திட்டீங்க இனிமே என் சொல்ல நான் காப்பாத்தணும் சொல்லுங்க நான் என்ன செய்வோம் தயார் நீ தயாராயிட்ட ஆனா உன்ன நான் தயாரிக்க வேண்டாமா கிரீட வச்ச ராஜாவா உன்னட உட பாவனை எல்லாத்தையும் நான் மாத்தணுமே நல்லா கவனி எல்லாவோட நட பார்வை அவன் பைப்பிடிக்கிற ஸ்டைல் ஒவ்வொன்றும் கவனிச்சுக்க எல்லாத்தையும் கவனிச்சியா போதானா இம்புட்டு மட்டும் காட்டா போதுமா சுவாமி அவன் கூட இருக்க ஆளுங்க பேரு போக்குவரத்து இதெல்லாம் தெரிய வேண்டாம் அவன் ஸ்டைலு பார்வையில நானும் பிச்சு போடுவேன் பிச்சு ஆனா அவன் பழக்கம் உழக்கம் பேச்சு இதெல்லாம் எப்படி அதுக்கு மேல எனக்கு ஒண்ணு தெரியாது ஆனா பில்லாவை பத்தி நீ நல்லா தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வழி இருக்கு அடிப்பட்ட பில்லாவுக்கு பழைய நினைவெல்லாம் போயிடுது பிரம்ம பிடிச்ச மாதிரி அவன் அந்த கூட்டத்துல போய் சேர்றான் அதாவது நீ அந்த கூட்டத்துல போய் சேர்ற புரிஞ்சுகிட்டியா தலை வந்தாச்சு இம்ம கை கால் உடம்பெல்லாம் சொல்லுங்க கடந்த கால நினைவெல்லாம் மறந்து போன மாதிரி நீ நடிச்சு பில்லாவோட ஒவ்வொரு சமாச்சாரத்தையும் தெரிஞ்சுக்கணும் மொத்த விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு அப்புறம் நான் சொல்றது புரிஞ்சிட்டல என்ன சாமி புரியுதா புரியாதான் பாடுகள் கொடுக்க வாடியார் மாதிரி நான் மக்கா மழையானா இல்ல மேல் வீடு காளியா சாமி அரிச்சன மயான காரணத்தை அம்புட்டி ஒரே நாள பாடம் பண்ணவோ என்ற ராஜப்பா இனிமே நீ வெத்தலையே போடக்கூடாது வெத்தலை போடக்கூடாதா இல்ல பான் பீடா வெத்தலை எதையும் போட மாட்டான் அடப்பா என்ன இந்த பில்லாவுக்கு நல்லா பழக்கங்க எதுவுமே இல்ல போல இருக்க சரி நானும் வெத்தலை போட விட்டுறேன் எல்லா பீடியும் பிடிக்க மாட்டான் பீடியும் பிடிக்க மாட்டானா பிடிக்க மாட்டான் அவன் பைப் தான் பிடிப்பான் அந்த சைட்ல அப்புறம் சொல்லி தரேன் சரி கம்மிப்பி எப்படி இது கூட நல்லதா இருக்க ராஜப்பா இல்ல ஆம்பளை நான் மட்டும் ஆம்பளை இல்லையா என்ன முதல்ல இந்த நெளிவை மாத்தணும் அது சரி சாமி அந்த கூட்டத்துல நான் எப்படி போய் சே நான் எப்படி போய் சேருது குட் சேர வேண்டிய வழிய நான் காட்டுறேன் ஹலோ ஹலோ யார் பேசுறது சார் காதல விழா கொஞ்சம் பலமா பேசுங்க மிஸ்டர் வர்மா பில்லா எங்க பதுங்கி இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும் பில்லாவா ஹலோ யார் பேசுறது யார் சார் பேசுறீங்க நான் யாருங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்கு அவசியம் இல்லை பில்லா எங்க பதுங்கி இருக்காங்கிறது மட்டும் சொல்றேன் கேட்டுங்க சொல்லுங்க Yes, sir.
பெற்ற ட்ராஜடி. அதிர்ச்சியில பில்லாவுக்கு சுய நினைவே போச்சுன்னு ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட். பழைய ஞாபகம் எதுவுமே அவனுக்கு வரலன்னு டாக்டர் சொல்றாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, போலீஸ் கையில நாம பில்லாவை விட்டு வைக்கவே கூடாது. ஹாஸ்பிட்டல் சுத்தி காவல் பலமா இருக்கு, அவனை எப்படி விடு வைக்கிறது? ஆள் கொஞ்சம் தேறினா போலீஸ் அவனை ஜெயிலுக்கு மாத்துவாங்க. அந்த சமயம் பார்த்து நிர்மல் உருவத்தை வளர்க்கிறிய தவிர மூளைய கொஞ்சம் கூட வளர்க்க மாட்டேங்கிறியே. தூங்குற புலிக்கே ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு காவல்னா அது துள்ளுற நேரத்துல போலீஸ் எவ்வளவு பாதுகாப்பு போடுவாங்க. ஜெயிலுக்கு கொண்டு போகும்போது இன்ச்சுக்கு இன்ச் போலீஸ் நிக்கும். சோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதே பில்லாவை வெளியேற்றுறதுதான் கரெக்ட். இன்னைக்கு பேஷண்ட்க்கு ஸ்பாஞ்ச் பாத் எடுக்குது, டெம்பரேச்சர் பிளட் பிரஷர் செக் பண்ணுது. நான் உள்ளே போது உள்ளே போது. தேங்க்யூ. எஸ், என்னமா விஷயம், என்ன வேணும்? ஹலோ, ஒண்ணுமில்லை. நீங்க ஜஸ்ட் 5 மினிட்ஸ் வெளிய இருக்கணும். வாட்? நான் வெளிய இருக்கணுமா? என் டியூட்டி. என் டியூட்டி? பேஷண்ட் குடம்பு தொடச்சி விட்டு ட்ரெஸ் மாத்தி விட்டு கை போட்டு, ஓ எக்ஸ்கியூஸ் மீ, நாடி பார்த்து ப்ளீஸ். ஓகே ஓகே, சீக்கிரம் வேலை முடி. தேங்க் யூ. Thank you.
இன்ஸ்பெக்டர், ஏன் வேனை நிறுத்தினீங்க? சாரி ஃபார் ஸ்டாப்பிங் யூ. இங்கிருந்து வெளியே போற எல்லா வண்டியும் நல்லா செக் பண்ண சொல்லி இங்கிருந்து உத்தரவு வந்திருக்கு. வேன்ல என்ன? ஒண்ணுமில்ல, ஒரு டெட் பாடி. இன்ஸ்பெக்டர், செக் பண்ணிட்டு வரேன். சிஸ்டர், டெட் பாடியோட முகத்தை பார்க்கலாமா? Thank you. I'm sorry. Okay. Kalava taranga van pogattu. பாதுகாப்பு அவன் நடத்துற நிகழ்ச்சிகளை திரும்பி நடிச்சு காட்டினாலோ அல்லது போயிட்டு வந்த இடங்களுக்கு கூட்டிட்டு போய் காட்டினாலோ சுயநினைவு திரும்ப வந்துரும் சொல்றார். எதுவுமே நினைவில்லைன்னு சொல்லாது. இத பாரு, எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். சீட்டாட்டத்துல நீ கிங், எப்பவும் நீதான் ஜெயிப்ப. அன்னைக்கு எங்களை விட்டு பிரியும் போது இந்த மூணு சீட்டை தான் காட்டின, ஞாபகம் வருதா? அப்ப தாஸ் போன் பண்ணா. தாஸ், நம்ம தாஸ் நினைவுக்கு வருதா? நடந்ததெல்லாம் நினைவுக்கு கொண்டு வாங்க பில்லா. ட்ரை, ப்ளீஸ் ட்ரை. ராஜேஷ் நம்ம கேங்க விட்டு போயிடுவான்னு பயந்து அவனை சுட்டு கொன்னியே, ஞாபகம் இருக்க? இந்த டைரி புறப்படத்துக்கு முன்னால பார்த்தது. இதுல நம்ம குரூப்ல இருக்கிறவங்க அத்தனை பேரோட பேரு, அட்ரஸ், டெலிபோன் நம்பர் எல்லாம் இருக்குன்னு சொன்ன. நீயே இதை எடுத்து பார்த்துட்டு உன் கையால தான் சேஃப்ல வச்ச. ராதா, அவனுக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? கொஞ்சம் கொஞ்சமா. பழசு எல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா முழுக்க இன்னும் நார்மலுக்கு வரல. வந்ததை விட இப்ப எவ்வளவோ பெட்டர். அப்படின்னா இன்னும் ஏன் பழி வாங்காம இருக்கிற ராதா? தன்னையே தெரியாதவனை கொண்டு என்ன பிரயோஜனம்? அவனுக்கு நான் தண்டனையை கொடுக்கும் போது எங்க அண்ணனை சுட்டு கொன்னதுக்காகத்தான் அந்த தண்டனைங்கிறத அவன் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. பில்லாவை பத்தி அநேகமா எல்லாமே எனக்கு பாடமாயிடுச்சு சார். நான் சுயநினைவை கொண்டுட்டேன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். சந்தோஷம். ஆனா எதிரியும் கிட்ட பில்லாவை நடிக்கும் போது மட்டும் ரொம்பவும் எச்சரிக்கையா இருக்கணும். ஒருத்தனை புத்தி மாறுதுன்னா ஏதாவது அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் அவனுடைய வாழ்க்கையில நடந்திருக்கணும். அதே மாதிரி ஒரு சம்பவம் திரும்பவும் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கும்போதுதான் அவன் புத்தி தெளிவாகல. அதுக்கு நாம ஏதாவது பரவாயில்லையே, புத்திசாலி ஆயிட்டியே. அந்த சம்பவத்துக்கு நான் ஒரு பிளான் பண்றேன். நீ திரும்பி போகும்போது வண்டலூர் பெட்ரோல் பங்க் கிட்ட கார் நிறுத்திக்க. சார், டைம் ஃபுல் பண்ணுப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. Thank you.
ஸ்டார்ட் பண்ணு. இனிமேல் எங்கட்ட தப்ப முடியாது பிள்ளா. மரியாதை அந்த ஜீப்ல வந்து ஏறு. ஓடி கடந்த விஷயம் எல்லாம் இப்ப எனக்கு புதுசா தெரியுது. இதே மாதிரி அன்னைக்கு என்ன போலீஸ் துரத்துறாங்க, துப்பாக்கியாலே சுட்டாங்க. இப்ப எனக்கு எல்லாமே புரியுது நிர்மல். இப்ப சுயநிலை வந்தாச்சு, சுயநிலை வந்தாச்சு. நிஜமா பிள்ளா, உங்களுக்கு எல்லாம் நினைவு வந்துடுச்சா? சந்தேகம் இல்லாம நீ ரூபா ராதா ரஞ்சித் சுந்தர் கண்ணன் ஹலோ விக்ரம் மைக்கேல் குமார் அசோக் கமல் ஐ அம் சாரி நிர்மல் என் பழைய நண்பர்கள் நினைவு கொண்டுட்டாங்க. என் கடந்த கால சம்பவம் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஐ அம் ஆல் ரைட், ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நான் நம்ம தோழில ஸ்நேகங்களை தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை, விரோதிகளை தான் தெரிஞ்சுக்கணும். இந்த போட்டோல இருக்கானே இவன் நினைவு இருக்கா? காட்டி கொடுக்கிற பயல்களை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இவன் பேர் ராஜேஷ். என் துப்பாக்கி கேரியான துரோகி. ஆம் ஐ ரைட்? ஹலோ ராதா, கம் ஆன். பழைய பொண்ணு அல்ல நீ. பிறந்த காலம் ராதா, நிகழ்காலம். எந்த காலத்திலயும் என்ன தவிர பில்லாவோட யாரும் இருக்க முடியாது. இந்த பொண்ணு இங்க ரொம்ப நாள் தங்காது. பில்லா. எஸ். சேட் மதன்லால் ஒரு செய்தி சொல்லி அனுப்பியிருக்கான். என்னவா? அவனுக்கு இமீடியட்டா 1000 தங்க பிஸ்கட் வேணுமா? சரக்கு என்ன இடத்துல கொடுக்கணும்? 800 ரோட்ல இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட். ஓகே. ரஞ்சித், பில்லாவை தனியா அனுப்ப போறீங்க? சேட்டோட ஆளுங்க எத்தனை பேர் வராங்கன்னு கேட்டீங்களா? அடடா, அதை கேட்க மறந்துட்டேனே. நீ சொல்றது கரெக்ட் தான். பில்லாவை தனியா அனுப்புற நியாயம் இல்லதான். பில்லாவோட நான் போறேன். பாடி கார்டாவா? ஏன் உயிர் மேல எவ்வளவு அக்கறை? ரிவால்வரை பயன்படுத்துறதுல ராதா எக்ஸ்பர்ட். அத எப்போ எப்படி யூஸ் பண்ணுங்கிறது அவளுக்கு தெரியும். எப்போ எப்படின்னு மட்டும் இல்ல, யார சொல்றதுன்னு ராதாவுக்கு தெரியும். Thank you.
பகலும் எனக்கு உன்மேல் கண்ணோட்டம் இரவும் பகலும் எனக்கு உன்மேல் கண்ணோட்டம் என் இதய துடிப்பில் புதிய வேகம் கொண்டாட்டம் உனது அழகு காதல் கோவில் தேரோட்டம் இனி புறவும் சுகமும் புதிய தென்றல் தேரோட்டம் தனியா தான் வந்திருக்கா நானும் தனியா போறேன் நீ இங்கே இரு நெஞ்சில பழைய தைரியம் இன்னொரு கான் பாக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் என்ன டெஸ்ட்லயும் வச்சிருக்க போதிருக்க எப்படி பாஸ் பண்ணிட்டேனா பாசா நூத்துக்கு நூறு நீங்க ரொம்ப தைரியசாலி
தைரியம் தான் உட்கார் என்னது ஜீவாதார் குண்டு என்னமோ பில்லாவுக்கு துணையா இருப்பேன்னு வீரமா போறாளே ராதா அவ கொண்டு போறது வெத்து துப்பாக்கி அதுல இருந்த குண்ட அவளுக்கு தெரியாம நான் எடுத்துட்டேன் உன் பொறாமையால நீ பில்லாவுக்கு சோதனை உண்டாக்கிட்டே ரூபா சோதனை இல்ல மேக் தனி மனுஷனா இருந்தே பில்லாவால எந்த எதிரியுமே ஜெயிக்க முடியும் ஆனா ராதா அவ யார்கிட்டயாவது மாட்டிக்கிட்டா அவ சாப்டர் க்ளோஸ் Yes. Oh, I'm sorry. That's all right. Alexander here. Hello, DSP sir. Hello, sir. Rajappa pesuren. Indha edrigaloda mukkiyamaana diary enak kadichirukke. Adhula ellaroda per, phone number, address ella irukke. Andha original diary eduthe, andha edathula adhe maadhiri oru duplicate diary vechitta. Good. Very good. Raja, andha gangla number 1 KD Ranjith illa nu enak nalla theriyum. Evano oruthan oru main switch irukan. Avan switch on pandran. Adhukku etha maari ivanga aadranga. Oru vela andha diary peratna அந்த மெயின் சுவிட்ச் யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன் இனியோ அந்த ஒரிஜினல் டைரியை எடுத்தது யாருக்கும் தெரியக்கூடாது ஓகே எஸ் சார் இந்த போதி டைரி தான் அதுக்குள்ள இருக்குன்னு அவங்க அந்த ஒரிஜினல் டைரி நான் உங்ககிட்ட கொடுத்துடணும் நான் காத்து உங்க வீட்டுக்கு வரேன் முட்டாள் தரமா உளறாத உன்னுடைய ஒவ்வொரு அசிவை அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க பீ கேர்ஃபுல் ஆஹா ஓ உன் பிளான் அப்படியே வெரி குட் உனக்காக நல்ல ராத்திரி நான் காத்துட்டு இருப்பேன் All the best. Billa, அடுத்த வாரம் உலகத்தில் இருக்கிற நம்ம அண்டர்கிரவுண்ட் நண்பர்கள் எல்லாம் இங்க வராங்க ஒரே தொழில் இருக்கிற நாம ஒருத்தர் கொத்த சந்திக்கிறதுனா திருவிழாதான் அதுக்கு முன்னாலே இன்னைக்கு ராத்திரி நான் ஒரு பழைய எதிரிய சந்திக்க போறேன் கடைசி சந்திப்பு பழைய எதிரிங்க ரொம்ப பேர் இருக்காங்க இவன் யாரு டிஎஸ்பி அலெக்சாண்டர் ஊர் டியூட்டியை பார்க்காம என்ன பிடிக்கிறது தான் டியூட்டின்னு நினைச்சிட்டு இருக்கான் அவனுக்கு அதிகமா தூக்கம் வருதில்ல இன்னைக்கு ராத்திரி ஒன்ஸ் ஃபார் ஆல் தூங்க வச்சிடலான்னு நினைக்கிறேன் இது பாம்புபுத்தல கைவிடுற கதை லட்சுமி மேன்சன்ஸ்ல எட்டாவது மாளிகையில் இருக்கிற டிஎஸ்பிய நீ அவ்வளவு சுலபமா பார்த்துட முடியாது ஏழாவது மாடியில போலீஸ் கார்டு இருக்கும் இரவு நேரத்துல டிஎஸ்பி சந்திக்க அனுமதிக்க மாட்டாங்க படியேறி போனாதானே உம்பு ரஞ்சித் மேல ஏற வேண்டியது அப்புறம் கீழே வர வேண்டியது ஆபத்துல தலைய கொடுக்கற பில்ல தலைய நான் கொடுக்கல நம்ம மொத்த பேர் தலையும் அவ எடுத்துடுவான் பந்தயத்துல குதிரை நிக்கும் போது அத போக விட்டுடணும் ரஞ்சித் வின்னிங் போஸ்ட்ல அது ஃபர்ஸ்ட் வந்துரும் இன்னைக்கு ராத்திரி பில்லாவுக்கு நல்ல நேரம் राजेश
அன்னைக்கு ராதா துப்பாக்கி எடுத்தா இன்னைக்கு கத்தி எடுத்திருக்கானே அதுக்கு காரணத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா இப்ப தெரிஞ்சுக்க சொல்றது கேளு ராஜேஷ கொல்லல சத்தியமா நான் ராஜேஷ கொல்லல கையிலிருந்து போயிட்டு உசே போயிடும் ராதா சொல்றது கேளு நான் பிள்ளை இல்ல ராதா நீதான் நான் யாருங்கிறது போலீஸ்க்கு தெரியாத போது பாவம் நீ என்ன பண்ணுவ அவன் சார் இந்த டைரி போலீஸ் கிட்ட கொண்டு கொடுக்கும் போது இது எங்க கிடைச்சது யார் கொண்டு கொடுத்தாங்கன்னு சொல்ல வேண்டாம் நோ 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 இப்ப இந்த டைரியும் ஒன்ன போல ஒரு ரகசியமாவே என்கிட்ட இருக்கட்டும் மொத்த கூட்டத்தையும் ரவுண்ட் அப் பண்ற வரைக்கும் என் வேலை ஓயாது இத நாம வெளிப்படுத்தி வீணா ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம் நல்ல வேலை நீ தண்டியில விழுந்தாலும் இந்த டைரியை ஜாகிரதையா கொண்டு வந்து பார் தேங்க்யூ நான் போய் பீரோல வச்சுட்டு வரேன் ராஜா I'm so sorry. நீயே வருத்தப்படணும் ராதா. நான் தான் வருத்தப்படணும். ஒரு நாடகத்தில் நடிக்க ஆரம்பிச்சேன். அதோட விளைவு உன்னோட நெருங்கி பழகிட்டேன். இப்ப வேஷத்தை கழிச்சிட்ட ரொம்ப தள்ளி போயிட்டேன். இல்ல. இப்பதான் நெருங்கி வந்திருக்கீங்க. அதுவும் இங்கே. டிஎஸ்பி நம்மள பார்த்தா டைரியோட சேர்த்து பூட்டி வச்சிருவாரு அம்மா இந்த கூட்டத்துல நான் சேரறதுக்கு காரணம் இருக்கு நீங்க சேரறதுக்கு காரணம் ஒண்ணு இல்ல ரெண்டு காரணம் கேட்ட இல்ல இவங்க தான் ரமா ரவி ஹலோ இவங்க பேர் ராதா அதாவது நமக்கெல்லாம்
ஆண்டி நமக்கெல்லாம் இல்லடா உங்களுக்கு தான் எனக்கு தாங்க ஆ எனக்கு இந்தாங்க போ விளையாடு போ பை பை அங்கிள் பை பை ஆண்டி அழகான குழந்தைக்கு ஆமா யார் பெத்த பிள்ளைங்களோ இப்ப என் பிள்ளைங்க ஆயிடுச்சு இவங்களை கரையத்தை தான் நான் அலையானாலும் பொயலானாலும் சமாளிச்சுட்டு இருக்கேன் சே இவங்களை விட்டு போறதுக்கு பெத்தவங்களுக்கு எப்படிதான் மனசு வந்தது அம்மா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க இவங்களை காப்பாற்ற வேண்டிய அப்பா இவங்களை தரக்கத்துல விட்டுட்டு எந்த மூலைக்கு போனானோ எங்க இருக்கானோ கதவை ஏன் சாத்துற திறந்தே வை கேடிங்கிற பட்டத்தோட இப்ப நான் வெளியே போறேன் கொலகாரங்கிற பட்டத்தோட எந்த நிமிஷமும் நான் வந்துருவேன் பாய் நடக்க போறது பல பிரச்சனை இல்லையா நான் வெற்றி நம்புறேன் இருந்தாலும் விதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா டோன்ட் வரி சார் வெற்றி நம்ம பக்கம் தான் குட் லக் எனக்கு இருந்த சந்தேகம் சரியா போச்சு நீ அசல் இல்ல நீ போலி நீ பில்ல இல்ல எவனோ போலீஸ் சொல்றேன் हेलो डीएसपी ये रिवॉल्वर इंगे இருக்கு यार नी ना யாரும் தெரிஞ்சிக்கணுமா அடையாளம் தெரியதா முகம் ஞாபகம் இருக்கா உங்க முகத்தை எல்லாம் நான் மறக்க முடியாது ஜேஜே இது ஞாபகத்துக்கு வருதா மனுஷனை சிட்டுக்குருவியா நினைச்சு சுட்டியே அந்த குண்டு எதுக்காக இங்க வந்த உன்னை சுட்டுட்டு போலான்னு வந்தேன் அப்செக்ஷன் ஒண்ணு இல்லையே இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேரும் போதே எங்க அம்மாட்ட நான் வாக்குறுதி வாங்கிட்டு தான் வந்தேன் ஆனா இப்ப என்ன போக விடு என் ரிவால்வர் திருப்பி விடு ஒரு முக்கியமான வேலையை ஒரு இடத்துக்கு நான் போயாகும் சத்தியமா சொல்றேன் உன் பழிய தீர்த்துக்கு நான் உனக்கு வேற ஒரு சந்தர்ப்பம் தரேன் இப்ப என்ன போக விடு உன்னை எப்படி போக விடுவேன் டிஎஸ்பி என் மனைவியோட உயிருக்கு நீ டைம் கொடுக்கலையே உன்னுடைய உயிருக்கு டைம் கேக்குறியா எப்படி என் மனைவி ஜானிக்கு உயிரோட போராடிட்டு இருந்தப்போ என்ன என்ன வேணுமானாலும் செய் என்ன தண்டனை வேணுமானாலும் கொடு ஆனா இந்த பணத்தை மட்டும் விட்டு கொடுன்னு கேட்டனே டைம் கேட்டனே என் மனைவி உயிர் போறதுக்கு காரணமா இருந்தது நீ இன்னைக்கு நான் அனாதையா நிக்கிறேன் அதுக்கு காரணம் நீ என்னுடைய குழந்தைங்க ரவியும் ரமாவும் எந்த தெருவுல எப்படி சுத்துதோ அதுக்கெல்லாம் காரணமா இருந்தது நீ இல்ல ரவி ரமான்னு சொன்னியே அவங்க உன் பிள்ளைங்களா அவங்க உனக்கு தெரியுமா தெரியும் குழந்தைகள் மட்டும் இல்ல அவங்க இருக்கிற இடமும் தெரியும் எங்க இருக்காங்க முதல்ல ரிவால்வரை கொடு வேலையை முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் விவரமா சொல்றேன் வந்து என்ன சொல்றது இப்பவே சொல்லு இடத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன போக விடலன்னா துப்பாக்கிய வாங்குறதுக்கு அப்புறம் என்ன நீ கைதி செஞ்சிட்டினா அப்படியே நடக்கலாம் ஆனா நீ உன் குழந்தைகளை பார்க்கணும்னா
என்ன நம்பத்தான் வேணும். நான் ஒருத்தன்னா உன் குழந்தைகளை பத்தி தெரிஞ்சவன். என்னையும் நீ கொண்டுட்டேன்னா உன் குழந்தைங்க இருக்கிற இடத்த கடவுள் தான் காட்டணும். கடவுள் காட்டுவாரா? காட்டுவார்னா நீ என்ன சுடு. மிஸ்டர் டிஎஸ்பி, இப்ப கடவுள் உன் பக்கம் தான் பேசுறான். பழி உணர்ச்சியை விட பாச உணர்ச்சி தான் பெருசு. உன் மேல இருக்கிற விரோதத்தை விட என் பிள்ளைங்க மேல இருக்கிற பாசம் தான் எனக்கு பெருசு. கம் ஆன் டேக் இட். நீ போயிட்டு வரலாம், நான் இங்கே இருக்கேன். மிஸ்டர் டிஎஸ்பி, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் மனுஷனா நடந்திருக்கேன், நீயும். மிஸ்டர் டிஎஸ்பி, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் மனுஷனா நடந்திருக்கேன், நீயும். போட்டன் வேஷம் புரிகிறதா? புரிந்தவர்க்கெல்லாம் புதிராவேன். என்ன விழிப்பு, என்ன திகழ்ப்பு! புரியாதவர்க்கே புயலாவேன். என்ன வியப்பு, என்ன மலைப்பு! அசையைப்பாரு, ஆழைப்பாரு, யார் என தெரிந்தால் நீயே கூறு. நான் யார், நான் யார், நான் யார்?
இந்த நேரம் இவன் எப்படி இருக்கதான் நியாயம்? நீ என்ன சொல்ற? நீதான் இதெல்லாம் சமீப காலமாக வாயும் கையும் சும்மா இருக்க மாட்டேங்குது. இவளை எந்த லெவல்ல வைக்கணும் சரி பிள்ளை நல்லா தெரியும். ஏய் போய் விடு. இங்கதான் பண்ற. ரஞ்சித் திடீர்னு ரூபா திமிரா பேச மாட்டான். என்ன விஷயம் நான் கேட்கறேன்? தேவை What do you mean? Answer. யாரும் தப்பிக்க முயற்சி பண்ணாதீங்க. பங்களாவை சுத்தி போலீஸ் போட்டிருக்கு. யாராவது தப்பிக்க முயற்சி பண்ணுங்க போலீஸ் ஷூட் பண்ணுவாங்க. ஜாகன். மிஸ்டர் வர்மா, follow me. மிஸ்டர் வர்மா, நீங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் போய் சர்ச் பண்ணுங்க. Yes, sir. Answer. என்ன இங்க புல்லட் சத்தம்? Come on, let's go. நீ பில்லா இல்லன்னு சொன்ன உடனே நாங்க நம்பிடணும். ஏ மேன், அட உண்மையாக நான் பில்லா இல்ல சார். வெறும் கந்தசாமி கோயில இருந்து கப்பாலி கோயில் இருக்கு நான் சத்தியம் பண்றேன். என் பேர் ராசப்பா, டிஎஸ்பி சார் கையாளு. சும்மா கடவுன பில்லா ஆக்கி இந்த கூட்டத்தை புடுறான்னு சொன்னாங்க. நீங்க என்னால இந்த கூட்டத்தை புடிச்சு உள்ள போட்டிருக்கீங்க சார். நீ ரொம்ப புத்திசாலி பில்லா, ஆனா எங்கள ஏமாத்த முடியாது. Take him in. அட அட விடுறியா? அட என்ன சார் இது? உதவி செஞ்சால் உபதிரவமா போச்சு. நீங்க பேச்ச நம்பி சொன்னா டிஎஸ்பி சார் கேளுங்க, அவர் உண்மையை சொல்வாரு. சொல்லக்கூடிய நிலையில டிஎஸ்பி இல்ல பில்லா. உங்க துரோக கூட்ட சுட்டதுனால அடிபட்டு நினைவு இல்லாம ஆஸ்பத்திரியில கிடக்குறாரு. நினைவே இல்லையா சார்? நினைவு திரும்ப உடனே கேளுங்க, சொல்லிடுவார். டிஎஸ்பிக்கு நினைவே திரும்பாதுன்னு டாக்டருக்கு சொல்லிட்டாங்க. டாக்டர் என்ன கருவலா சார்? நான் கையெடுத்து கும்பிடுறேன். என்ன டிஎஸ்பி கூட்டிட்டு போங்க. அப்ப நான் யாரு எங்க இருந்து நீங்க தெரிஞ்சுக்குவீங்க? பேசி பிரயோஜனம் இல்ல பில்லா. சார் நான் சத்தியமா சொல்றேன், நான் பில்லா இல்லன்னு ராகப்பா. என்ன டிஎஸ்பி கூட்டிட்டு போங்க. மிஸ்டர் வர்மா, அவன் கேக்குற மாதிரி அவனை டிஎஸ்பி கிட்ட கூட்டிட்டு போனா உண்மை தெரிஞ்சிடுங்கிறீங்களா? அவசரப்படாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல நிதானமா இருக்கிறதா கெட்டிக்கு அர்த்தம். வலுவில சார் கரெக்டா பேசுறேன். ஷட் அப். ஓகே சார், இவனை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறோம். ஓகே சார், உங்களுக்கு கூட்டி கும்பிடு. உங்க ராஜப்பா சார், தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாருங்க சார். நான் அழிச்சு சொல்றேன், ஆனா அவங்க நம்ப மாட்டேங்கிற சார். நான் பில்லா இல்லைன்னு சொன்னா நீதான் பில்லான்னு எட்டு கட்டையில கத்துறாங்க சார். சார் நான் உங்களுக்காகத்தானே வேஷம் போட்டேன், என் பேரை மாத்திக்கிட்டேன், என் பொழைப்பை மாத்திக்கிட்டேன், நான் காசுக்காகவா இதெல்லாம் செஞ்சேன் சார்? நீங்க என் ரெண்டு குழந்தைங்களுக்கும் கண் திறந்து விட்டீங்களே, கான்வென்ட்ல சேர்த்து விட்டீங்களே, அந்த நன்றிக்காக இந்த விலங்காதவங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க சார். சார் நான் தெரு பாடக ராஜப்பா, திருட்டு பையன் பில்லா இல்லைன்னு ஒரு வார்த்தை உரம் காட்டுங்க சார். சார் நான் பழைய படி பிளாட்ஃபார்த்துக்கே போயிடுவேன் சார். டிஎஸ்பி சார், டிஎஸ்பி சார், டிஎஸ்பி சார். டிஎஸ்பி சார் கண் திறந்து பேசியிருந்தாங்கன்னா நான் யாரு எங்கிறத சொல்லியிருப்பாங்க. நீ போய் பேசுறது கடவுளுக்கே பிடிக்கல மேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார், நான் உங்களை எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல சார். ஒரு முக்கியமான டைரி நான் டிஎஸ்பி சார் கிட்ட கொடுத்துருந்தேன். அந்த பயங்கர கும்பலோட ரகசியம் அதுல இருக்கு சார். சிகப்பு டைரி, அது டிஎஸ்பி சார் அந்த பீரோக்குள்ள வச்சிருந்தாங்க சார். நீங்க என் கூட வந்து டிஎஸ்பி சார் பீரோக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைரி கிடைக்கும். அப்ப உங்களுக்கே புரியும் சார் நான் பில்லா இல்லைன்னு. சார் நீங்க சொல்லுங்க சார் பிளீஸ். மிஸ்டர் வர்மா, இதையும் என்னன்னு பாத்துருவோம் சார். இவ மேல உங்களுக்கு இருக்கிற அனுதாபம் இன்னும் போகலையா? அனுதாபம் இல்ல, அபிமானம், மனிதாபிமானம். இவன் சொல்ற மாதிரி இந்த டைரி பீரோல இருந்துட்டா நிச்சயமா இவன் பில்லா இல்லைன்னு சொல்லிடலாம் இல்லையா? சார் நான் சொல்றேன், இவன் தான் பில்லா, பெரிய கேடி. எதையாவது சொல்லி தப்பிக்கிறதுக்கு வழி பார்க்கறான். இப்ப நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதா சரி? ஏன் சார் இப்படி அடாவடியா பேசுறீங்க? ஷட் அப். மிஸ்டர் வர்மா, நான் ஒரு இன்டர்போல் ஆபீசர். பில்லாவை மாத்திரம் இல்ல, அவன் கூட்டத்தையே பிடிக்க வேண்டியது கடமை. அது சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள், அது டைரியா இருந்தாலும் சரி, டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அதை கைப்பற்றிய தீரணும். அதனால டிஎஸ்பி விட்ட சோதனை போடுறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எஸ் மிஸ்டர் கோகுல்நாத், அப்ப சோதனை போட நீங்க போங்க, நான் ஸ்டேஷனுக்கு போறேன். நீங்க ரெண்டு பேரும் அவர் கூட போங்க.
தம்பி உனக்கு நான் கொடுக்கற கடைசி சான்ஸ் இது சார் டிஎஸ்பி சார் இருந்தாலும் அந்த டைரி சாகா சார் என்ன சார் இது எல்லாம் சதுரி கிடக்குது டிஎஸ்பி சார் இதுதான் டெரி வச்சாங்க இப்ப காணோம் நான் பார்த்தேன் சார் சார் சத்தியமா சொல்றேன் சார் நான் பில்லா இல்ல சார் சாரி பில்லா என்னால முடிஞ்ச வரைக்கும் உனக்கு உதவலாம்னு பார்த்தேன் ஆனா இனிமேல நீ பில்லா இல்லைன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க கம் ஆன் லெட்ஸ் கோ சார் 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 என்ன சார் இது இவ்வளவு தூரம் கை கொடுத்து தூக்கிங்க இப்ப புட்டுன்னு போட்டிங்களே சார் சார் இது ஒரே ஒரு சாட்சி சார் நான் ராஜப்பா இருக்கும்போது ஒரு கம்ப்ளைண்ட் நானே போலீஸ்ல முதல்ல கொடுத்திருந்தேன் சார் நிச்சயமா அந்த மனோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஃபைல் இருக்கும் சார் சார் எனக்காக ஒரே ஒரு வாட்டி சார் நானே என் கையில் எழுதுறது சார் ப்ளீஸ் சார் அந்த சான்ஸ் போய்பில்ல நீ சொன்ன தேதியில எந்த ரிப்போர்ட் போலீஸ் ஃபைல்ல இல்ல ஒரு ரெஃபரன்ஸ் இல்லாம ரிப்போர்ட் கைப்பட எழுதுறேன் சார் ஃபைல் பண்ணாங்க சார் இனிமே நீ விளையாடாம அவங்களோட சத்தியம் பண்ணி உள்ள தொடங்க சார் அவங்க எல்லாம் என்ன பண்ணாட்ட பாக்குறாங்க அவங்க கூட என்ன போடாதீங்க சார் சார் கொத்து போவோம் சார் கொத்தி சார் நான் பில்லா இல்ல சார் சத்தியமா பில்லா இல்ல சார் ஹலோ ராஜப்பா ஸ்டாப் இப்ப நாம இவன் அடிச்சோம் இவன் பில்லா இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடும் கண்ணு பாம்ப போல கொத்திட்டு மீனை போல நெழுவ பாக்குறேல இத பாரு ரெண்டு பக்கத்துல உனக்கு ஏமா இருக்கான் அந்த பக்கம் போலீஸ் உன்னை பில்லாவா நினைச்சு முடிக்க போறாங்க அவங்க தவறினா நீங்க பில்லாவா நடிச்சதுக்காக நாங்க உன்னை தீக்க போறோம் சட்டம் உன்னை தூக்கணும் இல்ல நாங்க உன்னை தூக்கிடுவோம் கிருஷ்ண வர்மா இந்த கூட்டத்துல இருக்கிற அத்தனை பேரும் பெரிய பயங்கரவாதிகள் அதனால இவங்களை லாக் அப்ல வைக்க வேண்டாம் உடனே ஜெயிலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க என்னடா ஏய் என்ன கண் குத்தி பா மாதிரி பாக்குற கண்ணை பேத்திடுவ ஜாகிரத ஏ தடியா ஏன்டா அர்த்தமே சொல்ற நாலு வச்சாதான் சரியா உட்கார போகுது ஜக்கு சும்மா இருக்கிறவன் அவன் தூண்டி விடுறது காரணமே ஒரு சண்டை வளர்த்து அவன் தப்பிச்சுக்கிட்டான் சும்மா இரு சண்டை போடுறதுக்கும் ரோசம் வேணும் அது ஏது இந்த எருமை மாட்டுக்கு பாத்த போதுமாடா எந்திரியடா முண்டம் பேரு பாரு ஜக்கு என் கூஜான வச்சு கூடாது
ராஜா, பார்ட்டி எல்லாம் எப்படி நடந்தது? எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஆ, எல்லாரோட சேர்த்து என்னையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு? எல்லாம் விளக்கமா சொல்றேன். முதல்ல ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா. அதா சாட்சிகளை காட்டி தப்பிக்க முடியாம சண்டை போட்டுதான் தப்பிச்சுட்டு வந்தேன். நான் நிரபராதியம் காட்டுற ஒரே டைரி அதை எவனும் அம்பேல் பண்ணிட்டான். எடுத்தவன் என்ன போலீஸ் கிட்டயா காட்ட போறான்? அதை வச்சு ரஞ்சித் குரூப்பையே மிரட்டி பணம் பறிப்பான். அப்ப எப்படி எனக்கு தெரியும்? டோன்ட் வரி ராஜா, கட்டாயமா டைரி நம்ம கை கிடைச்சிடும். கரெக்ட், டைரி கிடைச்சவன் நிச்சயமா ரஞ்சித்தை மீட் பண்ணுவான். எவன் பண்ணு, உனக்கு ஏதாவது நியூஸ் கிடைச்சா ஒரு புதன்கிழமை கரெக்டா 7 o'clock என்ன மீட் பண்ணு. கருப்பையா, என் பிள்ளைகளை பத்தி ஏதாவது குறிப்பு கிடைக்குமான்னு டிஎஸ்பி வீட்டுக்கு போனேன். அங்கதான் எனக்கு இந்த டைரி கிடைச்சது. அது மட்டும் இல்ல, டிஎஸ்பி ஐஜிக்கு எழுதின ஒரு லெட்டரும் இதுல இருக்கு. அதுல என்ன எழுதி இருக்கு தெரியுமா? பில்லா செத்துட்டான், அவனுக்கு பதில் ராஜப்பாவ பில்லாவா நடிக்க வச்சிருக்கேன்னு எழுதி இருக்கு. இதனால உனக்கு என்ன லாபம்? இதனால எனக்கு என்ன லாபமா? இந்த டைரியில ஒரு பெரிய கொள்ள கூட்டத்தினுடைய ஜாதகமே அடங்கி இருக்கு. இந்த டைரியை வச்சு ரஞ்சித் கிட்ட விலை பேசினா எத்தனை லட்சம் கிடைக்கும்னு என் மனசுலயே கணக்கு போட்டுட்டு இருக்கேன். எஸ், போலீஸ் கதவை திறங்க. திறந்திருக்கிற கதவை மறுபடியும் எப்படி திறக்கிறது? யாராவது இங்க வந்தாங்களா? வந்தாங்களே. யாரு? நீங்க ரெண்டு பேரும் தான் சேட்டர் கிட்ட வேணாம். சமவயரும் சிறு வயசு பையன், அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் உள்ள நுழைஞ்சாங்களா? வயசானவங்க தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுல யாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. தப்பிச்சிட்டான். ஓகே, வாங்க போலாம். க்ளோஸ் தி டோர். வந்தவங்க போயாச்சு, நீ வரலாம். தேங்க்யூ சார். இந்த பக்கம் போனா உங்க மாமனார் வீடு, இப்படி போனா உங்க வீடு. எந்த பக்கம் போறீங்க? இந்த பக்கமே போறேன். தட்ஸ் குட். நீங்க ஏன் என்ன போலீஸ்ல காட்டி கொடுக்கல? என் கால உடைச்ச போலீஸ் உன் காலை உடைக்க கூடாதுங்கிறதுக்காக தான். நீங்க பிஸ்தா வாசனை பீடா, வெத்தல பாக்கு வாசனை பீடா பீடா பீடா. ஏய் பட்டு வர, ஓரம்போ ஓரம்போ, ருக்கமணி வண்டி வருது ஒரம்போ. என்னங்கடா ஏத்த இன்னைக்கு பாடாதவனுங்க எல்லாம் பாடுறானுங்க. ஆஹா வந்துருச்சு, ஆஹா ஓடி வந்த வந்துருச்சு. எங்கேயா ஓடியாரு? ஆத்தங்கரைக்கு ஓடி. அது பாட்டு உடம்பு பாட்டு. என்ன பண்ணுங்கற? அத தொட்டு கழுத்துல போடுவோம் காட்டு. பங்கடா புலப்புத்தவனுங்களா? யோ பெரியவ என்னங்க, அவன் முறை தெரியாம பாடுறான் மோதுறான். அடிங்க தகுதி மித்தா, என்னடா சொரண்ட்ற? என்னடா டாய், ஒரு அடி போட்டேன் உள்ள போயிடுவ தெரியுமில்ல? என்னங்க பெரியவர என்ன பாத்துட்டு பேசாம இருக்கீங்க? இதெல்லாம் கேக்குறது இல்லையா? கேக்குறேன், நானே கேக்குறேன். பட்டு பக்கத்துல வர்றியா? அடா தூ,
நீ ஒரு பெரிய மனுஷன் வாங்கிட்ட வந்து கேட்டேன் பாரு என்ன இன்னைக்கு கலடு கட்டிங்க எல்லாம் கிண்ணாரம் போடுது வாங்கு பம்பாய் ஸ்பெஷல் பால்ல பாடாம்பர் பரஞ்சி கலந்து சக்கரைய போட்டு சம்போ மகாராவ கலந்துட்டா பங்கு தயாராயிடும் பட்டு நீ கொஞ்சம் போட்டுக்கிறியா என்ன என்ன ராஜா எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது டைம் சரியா வரதுக்கு என் டைம் சரியில்லையே நான் எங்க போனாலும் எனக்கு முதல்ல போலீஸ் வந்து நிக்கிறான் அட என்னடா இது ச்சே பசிக்காக ஓடன இப்ப என்ன பணக்காரனாக்கி உசிருக்காக ஓட வச்சுட்டே போடு ஒரு என்னமா மெல்லுது ராசப்பா நீ வந்த சந்தோஷம் என்னால தாங்க முடியலப்பா அப்பவெல்லாம் தூக்கி பாடுவியே அப்போ தூக்குறது என்ன இப்போ தூக்குற பாடு
அடியன் சிட்டு நடைய பாரு அடைய கிளுகு பங்கி அடிச்சேண்டி பான் வீட போட்டேண்டி சிங்கிள் டபுள் ஆச்சு சிவப்பெல்லாம் வெளுப்பாச்சு டக்கரடிக்கு ரெடி டாப்புல போகுதடி நிக்கிறனா பறக்கிறனா எதுவுமே புரியலடி வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி சக்தி கொஞ்சம் ஏறையிலே புத்தி கொஞ்சம் மாறுதடி வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி சக்தி கொஞ்சம் ஏறையில புத்தி கொஞ்சம் மாறுதடி வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி சக்தி கொஞ்சம் ஏறையில புத்தி கொஞ்சம் மாறுதடி அடி மாமா மகள் ரதியே
கோகுல்நாத்யம் மணிகரா சார், நீங்க எல்லாம் பில்லா நினைச்சிட்டீங்களே, அந்த அப்பாவே ராஜா தான் பேசுறேன். நீ ராஜாவோ பில்லாவோ யாரா இருந்தாலும் சரி, உடனே போலீஸ்ல சரணடைஞ்சிரு, அது உனக்கு நல்லது. எவன் மாட்டேன்னு சொன்னா சார், ஆனா கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் குற்றவாளி இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணிடுவேன். இது வரைக்கும் உனக்கு கொடுத்த டைம் போதாதா? இன்னுமா வேணும்? ஒரே ஒரு தடவை சார், இப்ப நான் உங்களை சந்திச்சிட்டா போதும். என்னையா? ஆமா சார், சார் இந்த உலகத்துல கடவுளுக்கு அப்புறம் என் மேல் கருணை காட்டுறது இங்க வரதுதான் சார். சார் நாளை காலையில 11 மணிக்கு நீங்க எனக்காக பல்லாவர் மலைக்கிட்ட வாங்க சார், நான் உங்ககிட்ட தனியா பேசுறேன். ஆமா சார், சார் சரி சார், நான் கரெக்டா வந்துடுவேன் சார். சரி சார், தேங்க்யூ சார். இங்க வந்து அரை மணி நேரம் ஆச்சு. நான் என்ன சார் பண்ணுவேன்? எங்க போனாலும் இந்த போலீஸ்காரங்க விட மாட்டேங்கிறாங்க, பின்னாலேயே விரட்டுறாங்க. சரி சரி, என்ன விஷயமா என்ன பார்க்க விரும்புறேன்? இந்த போலீஸ்காரங்க என்ன சும்மா விட்டாங்கன்னா, நான் பில்லா இல்லைங்கிறத நிரூபிச்சிடுவேன். அதுக்கு வேண்டிய ஆதாரத்தையும் காட்டுவேன் சார். இங்க போலீஸ் ஒரு முக்கியமான புள்ளி, நீங்களா சொல்லி இந்த போலீஸ்காரங்க விட்டு நிறுத்தி வைக்கலாமே சார். நான் யாருங்கிறத நீ நிரூபிக்க வேண்டாம். நீ பில்லா இல்ல, தெருப்பாடகன் ராஜான்றது எனக்கு நல்லா தெரியும். நான் ராஜப்பான்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா? நல்லா தெரியும். காரணம், எனக்கு பில்லாவோட ரொம்ப பழக்கம் உண்டு. தெரிஞ்சிருந்த ஏன் சார், எளிய பூனை கிட்ட விட்டு வேடிக்கை பார்க்கற மாதிரி என்ன போலீஸ்ல மாட்டி வச்சு வேடிக்கை பாக்குறீங்க? நீங்க பெரிய மனுஷன், நான் பில்லா இல்லைன்னு பொட்டு சொல்ல கூடாதா? சொல்ல மாட்டேன். அதுக்கும் காரணம் இருக்கு. என் உசுர வாங்குறதுக்கு என்ன காரணம்னு? போலீஸ் தப்பிச்சா இந்த பொறுமை பசங்க சுத்தி நிக்கிறாங்க சார். சார் நம்ம ரெண்டு பேரும் வசமா மாட்டிக்கிட்டோம். என்னைய சேர்த்துக்கிறேன், மாட்டிக்கிட்டது நீ தான். என்னது? நான் மட்டும் தானே? அப்ப நீங்க, நீ எப்படி பில்லா இல்லையோ அதே மாதிரி நான் இன்டர்போல் ஆபீசர் கோகுல்நாத் இல்ல, இன்டர்நேஷனல் ஸ்மக்லர் ஜெகதீஷ். இங்க இருக்கிற எல்லாருமே என்னுடைய ஆட்கள் தான். கம் ஆன் பாய்ஸ். ஐயோ ஐயோ, அப்பா டேய், ஏன்டா இப்படி அடிக்கிறீங்க? படாத இடத்துல போட்டா என்னடா கதி? ஐயோ பொட்டு ராசப்பா, முதல்ல என் வீடா போடு, உன் வாய் சவக்குன இந்த பீட். என்னடா கொஞ்சம் வெத்தலை பாக்க போடுற, விடேண்டா. என்ன இப்போ ரெண்டு பொண்ணு ஆரம்பிச்சுவோமா? போட்டேண்டா இருந்தடா, சக்தி கொஞ்சம் ஏறாயில், புத்தி கொஞ்சம் நல்ல பாட்டு போட்டு வீடு கட்டவங்க கிட்டயா கைவசை காட்டுறீங்க? வாங்கடா சதனமா பூசுறாங்க, அடித்தறி அடியா. Thank you.
பண்ணுவாப்பா. கொஞ்சம் ஒன்னு ரெண்டு மூணு. விளையாட்டா தட்டிட்டு ஓடிட்டா இல்லையா? நான் பாத்துக்கிறேன். அவன் உங்களை கண்டுபிடிச்சிட்டானே சார். நான் யாருன்னு போலீஸ்ல காட்டி கொடுத்துருவான்னு பயப்படுறியா? அவன பில்லான்னு போலீஸ் நம்பர் வரைக்கும் அவன் வார்த்தைக்கு அங்க மதிப்பு இருக்காது. அது சரி, உண்மையான கோகுல்நாத் இருக்கானே, அவன் ஒருவேளை உங்களை காட்டி கொடுத்துட்டானா? அங்கதான் நான் இன்னும் கிரேட். போலீஸ் கோட்டைக்குள்ளேயே புகுந்து விளையாடுறேன்னா? சுருக்கமா சொன்ன, நான் ஒரு மாஸ்டர் ஆஃப் பிளான்ஸ். டோன்ட் வரி. அகில உலக போலீஸ் அதிகாரி அடைச்சு வச்சு இப்படி அக்கிரமம் பண்ணா ஒண்ணு சொல்றேன், இதோட விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். இதை விட பயங்கரத்தை நான் சந்திச்சிருக்கிறேன் மிஸ்டர் கோகுல்நாத். ஆண்டவனே என் கண்ணு முன்னால வந்தாலும் அவனையும் உள்ள அடைச்சு வச்சுட்டு நான் ஆண்டவன் ஆயிடுவேன். எனவே நீங்க உள்ள இருந்தாலும் வெளியில உங்க எல்லா வேலைகளையும் நான் ரொம்ப ஒழுங்கா செய்யறேன். இந்த இன்டர்நேஷனல் ஸ்மக்லர் ஜெகதீஷ் எல்லா விஷயத்திலும் எக்ஸ்பர்ட். ஓகே, நீங்க உங்க ஹெல்த்த பாத்துங்க, மற்றதை நான் பாத்துக்கிறேன். பார்த்தமா, பாய். சாரி தடியா, நீ ஜாலியா இருக்க நேரத்தை நான் கெடுத்துட்டேன். எனக்கு உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் தான் தேவை. ஒரு 5 நிமிஷம் மாலிஷ் பண்றேன், அதுக்கப்புறம் சில கேள்விங்க கேட்கறேன், ஒழுங்கா பதில் சொல்லிடு. பேசுவோம். திடீர்னு ஜெகதீஷ் சார் அந்த ரூமுக்குள்ள வந்தாரு. எந்த நேரத்தில் தண்ணி போட்டு இருக்கீங்க? கீழே போலீஸ் ரெய்டு வந்தாச்சு, பின்பக்கமா தப்பிச்சு போ. யாரும் எந்த வழியிலும் தப்பிக்க முடியாது. டிஎஸ்பி அலெக்சாண்டர்? ஆமா, நானே தான். இன்டர்போல் ஆபீசரா நடிச்சு ரொம்ப சாமர்த்தியமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஏமாத்திட்டேன். இனிமே உன் நாடகம் நடக்காது ஜெகதீஷ். என் நாடகம் என்னைக்கு நடக்கும் மிஸ்டர் அலெக்சாண்டர்? அதுக்கு முடிவே கிடையாது. அநியாயமா வந்த சின்சியர் ஆபீசரை சுட்டுட்டாங்க. சார், நடந்ததை எல்லாம் நீ அப்படியே வந்து போலீஸ் கிட்ட சொல்லணும். வாக்குமூலத்திலே ஜெகதீஷ் பத்தி ஒரு விஷயம் கூட விடக்கூடாது. என்ன
ஆக டிஎஸ்பியை கொன்னது நான் தான் கிளியரா சொல்லிட்ட இல்ல சொல்லாம இருந்தா கொல்லாம விட மாட்டான் போல இருக்கு சார் அவளோ உண்மையை நான் கக்காம இருந்தா இப்போ உங்ககிட்ட உயிரோட ஆஜரா இருக்க முடியாது சோ உனக்கு உயிர் மேல ஆசை எனிவே நடந்து நடந்து போச்சு விளையாட்டா நம்ம நினைச்ச ராஜா இப்ப விபரீதமாயிட்டான் ஆல் ரைட் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் வெளியே ஜானா தந்திருக்கான் ஜே ஜேயா ஆமா சார் அந்த டைரி அவங்களே இருக்கதா சொல்றான் டைரி அவன் கையில தான் இருக்கா யார் இருந்தாலும் சரி உடனே ஹால கூட்டு வா கமன் ஹாய் ஜே ஜே ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறோம் எப்படி சுகமெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா கேக்குறிய கால் சுகம் இல்ல ஆள் பரவாயில்ல உங்க கூட கொள்ளையில கூட்டு சேர்ந்தனே என் குடும்பமே கொள்ள போயிடுச்சியா வெரி சாரி ஜே ஜே சாரி சுலபமான வார்த்தை தட்ஸ் ஆல் ரைட் இப்ப உனக்கு எனக்கும் ஒரு டீல் இதுல நீ லெவலா கொடுக்க முடியாது லம்பா கொடுக்கணும் விஷயத்துக்கு வா அந்த டைரி உங்ககிட்ட இருக்கா சரக்கு இல்லாம பேசறதுக்கோ வக்கீல் இல்லாம உங்களை சந்திக்கிறதுக்கோ நான் என்ன முட்டாளா மிஸ்டர் ஜெகதீஷ் என் பேர் உனக்கு எப்படி தெரியும் உங்க எல்லாரோட ஜாதகமும் என் கையில அதுக்கு அப்புறம் உங்க பேரும் அட்ரஸும் எனக்கு தெரியாதா எல்லாமே அந்த டைரியில இருக்கே பணம் எவ்வளவு கேக்குறேன் நான் அதிகமான பேராசைப்படுறவன் இல்ல ஒரு 10 லட்சம் 10 லட்சமா ஏன் குறைச்சல நொண்டி ராஸ்கல் எங்களை பிளாக்மெயில் பண்ண சாலா உயிரோட போக மாட்டேன் பைத்தியமா உனக்கு நம்ம மொத்த உயிரும் அவன் பாக்கெட்ல அவன் சுட பாக்குறியே அவன் செத்தா சீரியல் ஆர்டர்ல நம்மளும் சாகணும் என்ன விலையானாலும் தைரிய வாங்க பார் குமார் கெட் பேக் ராதா சொல்றதா சரி ஓகே தைரிய கொடுத்துட்டு 10 லட்சத்தை வாங்க 10 லட்சம் ரூபாய் எங்க எந்த இடத்துல வாங்கிக்குவேங்கறத நான் தான் சொல்லுவேன் தைரிய யார்கிட்ட கொடுப்பேங்கறத நான் தான் சொல்லுவேன் ஆல் ரைட் தைரிய யார்கிட்ட கொடுப்பேன் 10 லட்சம் ரூபாய் இந்த பொண்ணு கிட்ட கொடுத்து நான் வர சொல்ற இடத்துக்கு அனுப்புங்க தனியா தான் அனுப்பணும் அப்பதான் தைரிய கிடைக்கும் ஏன் இந்த பொண்ணு கிட்ட இந்த கூட்டத்திலே இந்த பொண்ணு தான் புத்திசாலின்னு நான் ஏற்கனவே சொன்னேனே ஓகே இடத்தையும் நேரத்தையும் சொல்லு எடுத்து அப்புறமா சொல்றேன் 10 லட்சம் ரூபாய் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்த உடனே உனக்கு நல்ல நேரம்தான் கோகுல் சார் இன்ஸ்பெக்டர் வர்மா வரார் அப்படியே எல்லாரும் ரூம் போங்க அவுட் அவுட் எவ்ரிபடி வந்தேடா நீ வேலை போயிரு அப்புறம் பேசலாம் ஹலோ மிஸ்டர் வர்மா வாங்க என்ன விஷயம் நான் உங்களை பாப்பேன்னு நினைக்கவே இல்லப்பா அம்மா இத்தனை நாளா நீங்க எங்க இருந்தீங்க எப்படி இந்த ரூமுக்குள்ள வந்தீங்க யார் உங்களை கொண்டு வந்து விட்டதுப்பா ஓகே சார் அப்ப நான் வர்றேன் ஓகே போனதெல்லாம் போகட்டும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்க இங்க இருக்கிறவங்க கிட்ட நான் தான் உங்க அப்பாங்கிறது தெரியவே கூடாது இன்னைக்கு ராத்திரி உங்க ரெண்டு பேரையும் நான் வந்து கூட்டிட்டு போறேன் டாடிக்கு கிஸ் இல்லையா குட் குட் உங்க பழைய இடத்துல போய் உட்காந்துங்க போங்க போங்க ஜே ஜே லைன் கிளியர் புறப்படு அதா குழந்தைங்க ரெண்டு பேரையும் ஜெகதீஷ் இங்க பதக்கிட்டா அவங்க இருக்கிற இடம் எனக்கு தெரியும் எங்க இருக்காங்க சொல்லு இப்ப போய் கொண்டு வந்துடுற கிங்
ஜெஜே 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 ரெண்டு குழந்தைகளை அனாதை ஆக்கிடாம ஆதரவு கொடுத்து காப்பாத்தினீங்களே, உங்களுக்கு நான் என்ன திருப்பி உதவி செய்ய போறேன்? ஆண்டவனே அவதாரம் எடுத்தாலும் என்னை காப்பாற்ற முடியாது. அப்படி சொல்லாதீங்க. ஆமா, அன்னைக்கு போலீஸ் துரத்திட்டு வந்தது என் வீட்டுல வந்து ஒளிஞ்சுங்களே, எதுக்காக? என்ன சார் செய்யறது? கூடு விட்டு கூடு பாஞ்ச இப்ப என்ன ஓட விட்டு எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. சார் நான் சொல்றேன், எல்லாம் அப்புறம் சொல்றேன். முக்கியமான விஷயம், டைரி உன் கைக்கு வந்த பிறகுதான் பெட்டியை ஜேஜே கையில கொடுக்கணும். பி கேர்ஃபுல். ஜேஜே நான் எங்க பாக்குறது? ஆரோக்கிய மாதா கோயில் பெரிய கல்லறை கிட்ட ஒன்னு அனுப்ப சொல்லி ஜேஜே எனக்கு போன் பண்ணா. ஜாகிரதை. எனக்கு ராதா மேல முழு நம்பிக்கை இருக்கு. போயிட்டு வா. ரஞ்சித், இப்பதான் நம்ம கேங்கே ராதாவை ஃபாலோ பண்ணணும். டைரி ராதா கைக்கு வந்த உடனே ராதா ஜேஜே ரெண்டு பேரையும் கல்லறைக்கு பக்கத்து கல்லறையில கொண்டு வந்து பெட்டியை வை.
பாத்துவா இந்த கல்லறையில் இருக்கிற இந்த கல்லு இத நகத்தினா அதுல டைரி கிடைக்கும் இருந்தாலும் இப்ப நீதான் முதல்ல போகணும் ஓகே யாரும் போக வேண்டாம் உங்க ரெண்டு பேருக்கும் இந்த கல்லறையிலேயே நிறைய இடம் இருக்கு டைரி கொடுத்துருமா முதல்ல உன்னை தூங்க வச்சுட்டு அப்புறமா அவனுக்கு தாராட்டு பாடுறேன் கமான் அவுட் வித் இட் கமான் எங்க பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எவனுக்காக நீ குளிட்டு உடனே அதுலயே உழுவேன் பாத்தியாடா டேய் புரியுடா புரியுடா அவனே டேய் புரியுடா புரியுடா
வந்திருக்க பாரு. ரவி, ரமா, உன் குழந்தைகளை உயிரோட பார்க்கணும்னா உடனே வெளியே வா. ஜகதீஷ், என் குழந்தைகளை விட்டுடு, நான் வரேன். வெரி குட் ஜே ஜே. ராஜா, யாருடைய சந்தோஷத்துக்காக ஒன்ன பில்லா வாங்கிக்கிட்டு சங்கடப்பட்டியோ அந்த குழந்தைங்க இப்ப என்கிட்ட இருக்காங்க. யாருக்காக நீ ஆபத்துல காலடி எடுத்து வச்சியோ அவங்களுக்காக ஒரு நாலு அடி எடுத்து வச்சு முன்னாலவா பாக்கலாம். கமான் கமான் ஐசே, கமான் ராஜா. இப்ப நீ வரல உன்னால அநியாயமா ஜெய ஜெயனுடைய குழந்தைகள் இறக்க நேரிடும். ஜெகதீஷ் That's like a good boy. Raja, when they get a punna, you are not in a canalaterium. Anna, Nuria Army Kavalan, you have to pike him on a leg. I want Saganama, you love one more to send the boy on a man. Come out! You. எவ்வளவு பவர்ஃபுல் இந்த பாசமும் காதலும். ஆல் ரைட், நீங்க உயிர் பிழைக்கணும்னா அந்த டைரி எனக்கு வேணும். நாதடியார், நீ சொல்ல அந்த டைரி யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட இல்ல. நீ சொல்றது பொய்யா இருந்தா உன்னை நான் கம்ப்ளீட்டா சோதனை பண்ண வேண்டி வரும். ராஜா, உங்ககிட்ட இருக்கிறாது. ஆனா நீங்க அவன் இம்புட்டு வந்த பின்னால இருந்தா எடுத்து போட மாட்டாங்களா? அப்ப ஜே ஜே, டைரி உங்ககிட்ட தான் இருக்குது. இடியட், உனக்கு அறிவு இருக்கா? டைரி எங்கிட்ட இருந்தா கொடுத்துருக்க மாட்டேன். மூணு பேருமா சேர்ந்து என்ன பைத்தியக்காரனாக்க பாக்குறீங்கல்ல? ரஞ்சித், ரெண்டு பேரையும் உயிரோட அந்த குழியில போட்டு போ. ரஞ்சித், go ahead. டேயா, பிரியா, உன்னோட டைரி தானே வேணும்? எங்கிட்ட இருக்கு, நான் தரேன். குட். இந்த டிஎஸ்பி லெட்டர் கூட இதுல இருக்கு. வெரி குட். ஆனா என்ன இவ்வளவு கஷ்டப்படுத்தி இந்த டைரியை நீங்க கொடுத்ததுனால உங்களுக்கு என்னுடைய நீதிமன்றம் மரண தண்டனை விதிக்குது. நீங்க எந்த ஆதாரத்தினால இவர் அதிகாரி இல்லைன்னு சொல்றேன்? சாட்சியா இருந்த டைரியை கொளுத்திட்டான் சார் இந்த சண்டால. சண்டாளன்னு சொல்லு, சதிகாரன்னு சொல்லு, ஆனா நான் உண்மையான கோகுல்நாத் இல்லைன்னு நிரூபிக்க ஆதாரம் வேண்டா, பாயிண்ட் வேண்டா. பாயிண்ட் நான் சொல்றேன். உண்டா? இப்ப நெருப்புல போட்டிய டைரி அது ஒரிஜினல் இல்ல, டூப்ளிகேட். உண்மை என்னையும் போல. இதோ இங்க இருக்கு உங்க அசல் ஜாதகம், ஒரிஜினல் டைரி. சார், இதான் டிஎஸ்பி சார் லெட்டர். இந்த ஜெகதீஷ், வாட் அ க்ளோஸ். டேய், எழுந்து வெளியே வாடா. மனுஷனை புதைக்கிற குழியில உன்ன போல மிருகத்தை புதைக்க கூடாது. எவ்வளவு பேர் இங்க நிம்மதியா தூங்குறாங்க தெரியுமா? அந்த தூக்கத்தை ராஸ்கல்லி கெடுத்துருவேன். இன்ஸ்பெக்டர் சார், இந்த குப்பையத்துக்கு வெளியே போடுங்க. கம் அவுட்.